நம்ம ஏற்பாடு பண்ணு நினைச்சாலு இப்ப ஜெயில இருக்கா டோன்ட் வரி சார் வேற ஒரு சூப்பரான ஆள் இருக்கா பிகேஆர் அவனேதான் சார் ப்ரொஃபஷனல் கில்லர் ராய் அவன் இப்ப பரோல வெளியில வந்திருக்கான் இன்னைக்கு சண்டேன்றதுனால ஹோட்டல் தாஜ்ல இருப்பேன்னு சொன்னா பிகே மிஸ்டர் பிகே எஸ் பிகேஆர் அது நான் இல்ல நான் அவரோட அசிஸ்டன்ட் ப்ரோனோ உள்ள மீட்டிங்ல இருக்காரு ஹூ ஆர் யூ எனக்கு பிகேஆர் பார்க்கணும் ஓகே ஹாய் ஹேண்ட்ஸ் அப் டோன்ட் மூவ் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒன்பது ஐம்பது காசு கம்மியா இருக்கேப்பா காசு இல்லாம உங்களை எல்லாம் யாரா விளையாட்டுக்கு வர சொன்னது இருக்கிறத குடுத்து தொலை பாஸ் உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு போப்போ இதுக்குள்ள தோட்டா இல்லாதது நீங்க செஞ்ச புண்ணியம் ரெண்டு இருக்குல்ல பாஸ் அது என்னோட அவசரத்துக்கு வச்சிருக்கேன் கொஞ்ச நாள் ஆச்சு வேண்டப்பட்ட ஒரு ஆள் காணோம் அவரை கண்டுபிடிச்சு பத்திரமா அவரை எங்க கிட்ட கூட்டிட்டு வரணும் இந்த சின்ன விஷயத்துக்கா இவ்வளவு தூரம் என்ன தேடி வந்திருக்க நான் என் கூட வேலை செய்யற முகத்துல எப்படி ஏன் முழிப்பேன் 1 லட்சம் அட்வான்ஸ் ஆளை கூட்டிட்டு வந்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய் டோட்டல் 5 லாக்ஸ் ஆளை கொண்டு வந்துடுறோம் அவரோட போட்டோ வேணுமா அது அதுக்கு அவசியமே இல்ல தமிழ்நாட்டுல காணாம போன எல்லாரோட லிஸ்டையும் எடுத்து நாங்க அவனை தூக்குவோம் அதுல இருந்து உங்கால் யாருன்னு நீங்களே தெரிஞ்சிருக்கலாம் மிஸ்டர் ப்ரோனோ கம் க்ளோசர் மடையா முட்டாள் தனமா பேசாதடா போட்டோ இல்லாம எப்ப நான் கண்டுபிடிப்பேன் அப்படியா பை தி பை கிவ் மீ எ போட்டோ பார்த்த மாதிரி தான் இருக்கு இவன நாங்க கண்டுபிடிச்சது இது என்னோட சாரோட நம்பர் இனி அவர்தான் உன்னை கூப்பிடுவாரு நோ ப்ராப்ளம் வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணுமா நோ 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 டீடைல்ஸ் நாங்க வாங்குறது இல்ல போட்டோவே உங்களுக்கு ரொம்ப அதிகம் ஓகே ஓகே பை பை மிஸ்டர் ப்ரோனோ எகைன் கம் க்ளோசர் டு மீ மடப்பையும் அவனே டீடைல்ஸ் இல்லாம எப்பறா கண்டுபிடிக்கிறது நான் ஒரு ஆர்வத்துல அப்படி சொல்லிட்டேன் ஓ டோன்ட் ரிபீட் இட் ஓகே நீ தேவையான டூல்ஸ் எல்லாத்தையும் கீயையும் எடுத்துக்க ஓகே பக்கத்துல ராமச்சந்திரன் கடைக்கு போய் ஒரு 4 புரோட்டாவும் அப்படியே சால்னாவும் வாங்கிக்க எனக்கு உனக்கு ஒரு பன்னும் சிங்கிள் டீயும் வாங்கிக்க ஓகே சாப்பாட்டுக்கு அப்புறம் எவ்வளவு நாளாய் போச்சு உனக்கு சாப்பிட்டு அவனை பாக்குற வரைக்கும் ஹோட்டல் தாஜிடம் விடைபெறுவோம் நம்மளுடைய இந்த வெள்ளால குப்பம் கொஞ்ச நாளா வேலை நிறுத்தத்துல முழுகி கிடக்குது இந்த நாட்டுக்கும் நம்ம கிராமத்துக்கும் தேவையான விஷயங்கள் சர்ச்சைகளை பற்றிய விஷயங்கள் அதை பத்தி தெளிவா பேசுறதுக்கு தகுதியான நம்மளுடைய அன்பான பிரியமான தானை தலைவர் திரு மானா சுரேஷ இந்த மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் என் அன்பான மக்களே நம்ம பாரத தேசத்தோட பேரை கேட்டா நம்ம மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி வரும் தமிழ்நாடு என்று சொன்னால் ரத்தம் சூடேற வேண்டும் இத ஒன்னும் நான் எழுதல நம்மளோட இந்த வெள்ளாள குப்பத்துல ஆயிரக்கணக்கான ஜனங்களை ஆழ்ந்த துயரத்திற்கு கொண்டு சென்ற இந்த அரசாங்கத்தோட கேடு கெட்ட நியாயமற்ற ஆட்சியினால நாம எல்லாம் துன்பத்தில் இருக்கோம் நம்ம கிராமத்துக்கு ஒரு ஒயின் ஷாப் கொண்டு வர எதுக்கு இந்த கவர்மெண்ட் இவ்வளவு தாமதம் பண்ணுதுங்கிறதா எனக்கு புரிய மாட்டேங்குது அதனால என்னோட உடன் பிறப்புகளே நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ரேஷன் கடைக்கு முன்னால கியூல நிக்கிறவங்க அடிச்சுக்கிறாங்க சினிமா தியேட்டர்ல டிக்கெட் வாங்க கியூல நிக்கிறவங்களும் அடிச்சுக்கிறாங்க ஆனா அதே நேரத்துல நம்ம சரக்கு கடை முன்னால கியூல நிக்கிறவங்க ஜாதி மத பேதம் இல்லாம எவ்வளவு அன்பா ஒற்றுமையா நடந்துக்கிறாங்க அதனால நாம மன்னிக்கணும் அவசரமா இதே மாதிரி ஒரு மீட்டிங்ல பங்கெடுக்க வேண்டி இருக்கிறதால நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் யோ இங்க வாயா
உன்ன சந்தையில கொண்டு போய் வெட்ட போறாங்களா? பேசிய பெரியோர்களே தாய்மார்களே, இன்னைக்கு ஒயின் ஷாப் மூடி இருக்க, பிளாக்ல வாங்கிட்டு வந்திருக்க. இப்ப புரிஞ்சுதா நான் எதுக்காக இவ்வளவு நேரம் பேசினேன்னு? சரக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. சரி அது இருக்கட்டும், ஒரு சின்ன பிரச்சனை. என்னையா அது? தாஸ் இந்த பக்கமா வர. ப்ளவுஸ் நான் தச்சு தரேன். போடா வெண்ண. வாமா உள்ள வந்துரு. இவனுக்கு ஏன்தான் இப்படி எல்லாம் பண்றானுங்களோ. அப்பா தப்புச்சான்டா சாமி. இந்த பஞ்சு முட்டாய் தலைய என்ன அடிச்சது? சிவா, உங்ககிட்ட பல தடவை சொல்லிருக்கேன், வண்டி கத்துக்கும் போது இந்த பக்கமா வரக்கூடாதுன்னு. இந்த வழியா வண்டி ஓட்டி பழகாம வேற எந்த வழியா வண்டி ஓட்டி பழகணும்னு சொன்னீங்கன்னா? போன தடவை நீ வண்டி கத்துக்கும் போது அடிபட்டு ரத்தம் சித்தின மக்கள் தான் இவங்க எல்லாரும். விடாதீங்க, அவன அடிங்க. இவ்வளவுதான் நம்ம வண்டியில அடிபட்டவங்களா? நான் இன்னும் அதிகமா இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஹலோ, இன்னைக்கு நம்ம வண்டியில வேற யாரும் அடிப்படல. இவங்களுக்கு மருந்து செலவெல்லாம் ஊர் ஜனங்க தான் கொடுக்காங்க, தெரிஞ்சுக்க. பெரிய உதவிதான். இப்படி ஒரு நிலையிலயும் எனக்கு இவ்வளவு கூட்டமா? கொஞ்சம் செலவு பண்ணிக்கங்க. இன்னும் ஒரு வாரத்துல எப்படியாவது நான் வண்டி ஓட்ட பழகிடுவேன். துப்பாக்கியா? தோக்க மாட்டேன், தோக்க மாட்டேன்டா. நானு முதல்ல இருந்து நீங்க எனக்கு தலைவலியா இருக்க, இப்ப ஊர்ல இருக்கிறவங்க கிட்டயும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. இவன் உயிரோட இருந்து ஒன்னும் கிழிக்க போறதில்ல. சின்ன வயசுலயே மிலிட்டரியில போய் செத்து இருந்தானா குடும்பத்துக்காக ஏதாவது பிரயோஜனமா இருந்திருக்கும். பெரிய மாவீரன் நினைப்பு. 10 பைசா கையில இல்ல, ஆனா ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்கான். ஆனா இவனுக்கு இவங்க அப்பனுக்கும் ஊரையே ஆளணும்னு ஆசை. அதுதான், அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஏதாவது பிரச்சனைனா அத நீங்களே பேசி தீர்த்துக்கணும். வேண்டாம்டா, இன்னைக்கே நான் உன் கதையை முடிக்கிறேன். என்ன இருந்தாலும் இவன் உங்க தங்கச்சி பையன் தானே, மண்ணு கையை விடுங்க, வாடா இங்க. டேய், யார் அடிக்கிறதுக்கு இந்த இரும்பு ராடு கொண்டு வந்திருக்கீங்க? இது இரும்பு ராடு இல்லடா, பைக்ல இருந்த பம்பர். வட வழியில அத தானா கழண்டு விழுந்துடுச்சு. போய் வசமா மாட்டி இருப்பாலும் வெறும் தாசு இல்ல, பிளேடு தாசு. இப்ப சொல்லு சிவதாஸ் எங்க? இத பாருங்க, நான் அவனோட சித்தப்பாங்கறதால சொல்லல, அவன் உண்மையிலேயே வீட்டுல இல்லங்க. 3 நாளைக்கு முன்னாடியே ஒகேனக்கல் இருக்கிற அவங்க பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டானு. சத்தியமா சொல்றேன், என் குழந்தைங்க மேல சத்தியமா. கல்யாணமே பண்ணல, சத்தியம் பண்ற? நான் என்னமோ கல்யாணம் பண்ணிக்கலதான், பண்ணிருந்தா எனக்கு குழந்தைங்க இந்நேரம் இருந்திருப்பாங்கல்ல. நான் பொய் சொல்ல மாட்டேங்க. தேவையில்லாம எதுக்காக அவனை வீடு வரைக்கும் போய் தேடணும்? என்ன நான் சொல்றேன், ஒண்ணு முதலாளி பக்கம் பேசுங்க, இல்ல என் பக்கம் பேசுங்க. உங்க முதலாளி தானே உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறாரு? ஆமாமா, நாங்க எந்த பக்கமா நிக்கணும் முதலாளி? முதலாளி ஒண்ணு அந்த பக்கமா நிக்க சொல்லுங்க, இல்ல இந்த பக்கம் நிக்க சொல்லுங்க, இல்லன்னு எங்கேயாவது நிக்க சொல்லுங்க. இவங்களெல்லாம் சோறு போட்டு வளர்க்கறனே முதல்ல என்ன அடிக்கணும்? சரி அதை விட, அவன் இல்லன்னா பரவாயில்ல, நீ பணத்தை கொடுத்துரு. உன் வீட்டோட பத்திரம் என்கிட்டதான் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல நட. அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அவன் ஒகேனக்கல் இருந்து வர்ற வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். சித்தப்பா தாசப்பா, ஹாய். சிவதாஸ் தானே இது? ஆமான்னு சொல்றாரு. ஒகேனக்கல் இருந்து வர்ற வழி ஷார்ட்கட். ஆமா, நீ நல்லா இருக்கியா சிவதாசு? நான் நல்லா இருக்கேன். பாம்பேல இருந்து சூரி வந்தாரு. கோப்ப
அதான் தாசன் என்ன பாக்குறதுக்காக வீட்டுக்கு வரதா கேள்விப்பட்டுதான், எதுக்கு நீங்க வீணாங்க நடந்து வரணும், நான் வேகமா ஓடி வந்து உங்களை பாக்கலான்னு வந்தேன். ஓகே நேக்கல இருந்து இங்கதான் பக்கத்துல. ரொம்ப நல்லதா போச்சு. நல்லா இருக்குல்ல. நிஜமா நீ இங்கதான் வந்தியா? நீ வேற அந்த தாமோதர போய் போய் சொல்லி என்னை இப்படி மாட்டி விட்டுட்டான். அந்த நாய் பொய் சொல்லவும் திங்கவும் தான் வாய திறக்கும், அது தெரியாதடா உனக்கு? தெரியாது, ஆனா இப்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் மட்டும் கையில கிடைக்கும் போதும், ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசுற போதும், என் விஷயத்துல முடிவெடுங்க. அதாவது இவன் காசு கொடுக்க வேண்டியவங்க இன்னும் வர வேண்டியது இருக்கு, அதனால இந்த வழியில நிக்காம அந்த பக்கமா நிப்போமா? வாங்க முதலாளி. ஆமா, இவனுக்கு ரெண்டு பேரும் உங்க அள்ள கைகளா? வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குளிக்க சொல்லுங்க. புரூச்சிலி, தங்கச்சியை கல்யாணமா பண்ணி கொடுக்க போறீங்க? அதாவது வண்டி கண்டிஷனா இருக்குன்னு சொல்ல வந்தேன். ரொம்ப நாளாவே இந்த டப்பா வண்டியை வச்சு என்கிட்ட கணக்கு பேசிட்டு இருக்கீங்க. நான் சொல்லியாடா நீங்க வண்டி வாங்குனீங்க? இந்த மாதிரி கடப்புல கிடக்குற வண்டியால தானே எங்க ரோலிங் எல்லாம் முடங்கி போச்சு, அதுதாங்க இப்ப பிரச்சனையே. பாஸ் இல்லாம மணல் எடுத்தாங்கன்னு போலீஸ் எங்க மேல கேஸ் போட்டதுனால இத காயிலாங்கடைக்கு கூட விக்க முடியாம போச்சுங்க. அந்த விஷயம் எல்லாம் எனக்கு தேவையில்லாத மேட்டர் சுரேஷ். வருஷம் மூணு ஆயிடுச்சு, எனக்கு என்னோட பணம் வேணும். இத பாருங்க, இந்த 5000 ரூபாயை முதல்ல புடிங்க, அசல்ல வரவு வச்சுக்கங்க. இது அசல் இல்ல, வட்டில தான் சேர்த்துப்பேன். வட்டில கொடுக்கிறது தம்மந்தனு காசு, அசல்ல கழிக்கணுமா? கரெக்ட். வாடா தடிமாடு, வாடா. இன்னைக்கு கட்டுமான வேலை இருக்கிறதால பேசாம போறேன், இல்லனா நான் யாருன்னு காட்டியிருப்பேன். நீ செஞ்ச வேலையால மான மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருந்த நான் இப்ப நிம்மதியெல்லாம் இழந்து தவிக்கிறேன்டா. ஏண்டா இந்த மாதிரி வைத்தறிச்சல கொட்டிக்கிற? இங்க பாருங்க, இது வரைக்கும் சித்தப்பான்னு கூப்பிட்டேன், வேற மாதிரி என்ன கூப்பிட வச்சிடாதீங்க. இங்க பாருங்க, நீங்க சொல்லிதான் இந்த லாரி வாங்கினேன், இங்க இருந்து மண்ணு எடுத்தேன். எனக்கெல்லாம் இது தேவதா? உன்னை எல்லாம் நினைச்சுக்கிட்டுதான் நான் ஒரு கல்யாண காட்சி கூட பண்ணாம இன்னும் கண்ணி கழியாம காத்துக்கிட்டு இருக்கேன். பொண்ணுங்க வரிசையில நின்னது. அது என்னமோ உண்மைதான். இத பாரு, நீ இப்படி பேசுனதால என் மனசு ரொம்ப உடைஞ்சு போச்சு. உங்கள்கிட்ட காசு நிறைய வச்சிருக்கல, ஒரு கட்டிங் போடுறது கொஞ்சம் பைசா தள்ளு. கட்டிங் போடணுமா? தரலனா இங்கேயே நிப்ப. இங்கே நில்லுங்க. இப்ப நடந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். புதுசா தொழில் தொடங்க போறேன் அப்படின்னு சொல்லி வலையில வாங்கிட்டு வந்து வித்து கொண்டு வந்த காசை தான் அவன் வாங்கிட்டு போறான். ஏடா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? மகாத்மா காந்தி தான் கூட பிறந்தவ கையில இருந்து வலையில வாங்கி வித்து தான் பீடி சிகரெட் வாங்கி அடிச்சிருக்காரு. அதை நீ படிச்சிருக்கியாடா? நான் அதெல்லாம் படிக்கிறேன். அவரு தான் கூட பிறந்தவ கிட்ட இந்தியில என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? துமாரா ஹாத்மே கங்கன் ஹே ஓஸ்மே கார்கர் சோ பர்சோமே தம்பாக்கு பீனே பைசா நகி சாய் ஹே. அவ கேக்கும் போது நீ வலையில எங்கிருந்துடா கொடுப்ப? அதுக்கும் ஐடியா இருக்கு, நான் இதை கொடுப்பேன். இது என்ன? ரோல்டு கோல்டு. உன்னை பார்க்கும் போது காந்திஜியில பேசிட்டா. அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த வளையலோட சொந்தக்காரங்க, அதாவது உங்க அக்காவும் உங்க அக்கா வீட்டுக்காரரும் இன்னைக்கு ராத்திரியே வர்றாங்க கோயம்புத்தூர்ல இருந்து. இன்னைக்கு ராத்திரியா? அண்ணன் வரதுக்குள்ள நான் வளையல மூட்டு தரேன்னு அக்கா கிட்ட நான் வாக்கு கொடுத்திருந்தேனே. அதுக்கு இந்த வளையலையே கொடுத்துடலாமே. அது நல்ல ஐடியா தான். அப்ப நீங்க அவனுக்கு உபதேசம் பண்ணியோ கோயில்ல இருந்து எந்த கயிறை வாங்கி கட்டினாலும் அவனுக்கு பிரயோஜனமே இல்ல. இவனால வெளியில தலை காட்டவே முடியல. ஊர் புற கடன் வாங்கி வச்சிருக்கான். அவன் கிட்ட இருக்கிற அந்த கெட்ட பழக்கம் என்னைக்கு அவனை விட்டு போகுதா அன்னைக்குதான் அவன் உருப்பிடுவான். நீ விடு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அது கூட அவங்களுக்கு தெரியல, 45 வருஷமா குடும்ப குட்டி இல்லாம திரியறானே உங்க தம்பி கோட்டர் சுனி இவரோட சித்தப்பா. போதும் போதும். அவன சொல்றியா? அன்னைக்கே அவனை சொல்லிட்டேன், எங்கேயாவது பார்த்தா கைய கால முறிச்சிருவேன்னு. அது நல்லா இருக்கு, அதனால ஒண்ணு பெருசா ஆயிட போறதில்ல. அப்புறம் நான் இங்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சா அவன் இந்த வீட்டு வாசப்படியே மெதிக்க மாட்டான். அவங்க ரெண்டு பேரும் இந்த தடவை பார்க்காம போக மாட்டான். இத பாருங்க, பிராந்தி கடை முன்னாடி மறியல் பண்றதுக்கு நீங்க தான் கூட்டத்தை அனுப்புனதா பேசிக்கிறாங்க. அது நாட்டுக்கு தேவையான அவசியமான விஷயம் தானே? சரக்கு வாங்க டவுன் வரைக்கும் போங்க, இது என்ன நியாயம்? கடை வாங்கியாவது உங்களுக்கு தேவையான கோட்டாவை சிவன் குட்டி குடுக்கறான்ல. என்ன நளினி? வரேன். எங்க அவ சொல்லிட்டு போனத கேட்டீங்கல்ல, நீங்க தான் அவன் செய்யற வேலைக்கெல்லாம் கூட்டாளின்னு சொல்றா. அவனுக்கு இப்ப நேரம் சரியில்லை, ஜாதக பிரகாரம் 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. இப்ப கஷ்டப்படுவான், இன்னும் 6 கழிச்சு அவனை கையில பிடிக்க முடியாது. நீ வேணா பாரு. இந்த லாட்டரி எனக்கு வந்துடும். இந்தானே புடினே பேலன்ஸ் கொடுங்க. சில்லறை இல்லப்பா, இந்த புத்தகத்தை எடுத்துக்கறியா? அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு சில்லறை தான் வேணும். இதோட தேவை உனக்கு வரும். அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இந்த பிஸ்கட்டே போதும். ஜாடியை உடைச்சிடாதப்பா. இல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம்ல. நாய்க்கு பிஸ்கட் கொடுக்காத. நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? வாயில்லாத ஜீவனுக்கு பிஸ்கட் கொடுத்தா புண்ணியம் கிடைக்கும். நான் சொல்றதை கேளுப்பா, இந்த நாய்க்கு பிஸ்கட் கொடுக்காத. சொல்றதை கேளு, இந்த நாய்க்கு கொடுக்காத. நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இருந்த. எங்க வீட்லயும் இப்படி இருக்கு, நான் பிஸ்கட் போடுவேன். எல்லாத்தையும் உனக்கே போட முடியாது, கொஞ்சம் தான் போட முடியும். நானும் திங்கணும்ல.
என்ன இது பண்ணது? நான் அப்பவே சொன்னல நாய்க்கு பிஸ்கட் போடாத போடாதன்னு. இனி குடுத்துக்கிட்டே இருக்கணும். குடுக்காம ஒரு அடி கூட உன்னால எடுத்து வைக்க முடியாது, இல்லனா கடிச்சு இழுத்துறோம். என்ன இதோ இங்க இருக்கறான் பார் ஆளு. நீ வரதுக்கு முன்னாடி இந்த நாய்க்கு பிஸ்கட் போட்ட ஆள் தான் இவன். பணம் தீந்தோனே இந்த நாய்கிட்ட இவன் மாட்டிக்கிட்டான். நீ வந்தோனே இப்ப அந்த ஆள் தப்பிச்சுக்கிட்டான். போடு போட்டுக்கிட்டே இரு. விஷயத்த நீ முன்னாடியே என்கிட்ட சொல்ல வேண்டியதா? அதான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க, நீ போட்டுக்கிட்டே இருந்தல. சரி ஒரு வேலை செய், நீ போட்டுக்கிட்டே இரு, எவனாவது ஒருத்த மாட்டுவா. நான் போனோம். வாயில்லாத ஜீவன் நினைச்ச வளைச்சு கட்டி சாப்பிடுது. இனி தெருவுல எதுக்கும் வாங்கி போடக்கூடாது. அடுத்து இது வேறையா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? வட்டிக்கு குடுக்க வேண்டிய காசெல்லாம் இப்படி நாய்க்கு பிஸ்கட்டா வாங்கி போட்டுட்டு இருக்க. இத நான் சாப்பிடுறேன். ஒரு ரெண்டு நிமிஷம்னா நான் வீட்டாண்ட போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா இருக்கு. நாய் சூப்பர் நாய் போல இருக்கு. பெஸ்ட் நாய்ங்க. சாப்பிடு சாப்பிடு, சீக்கிரம் வாடா. ஏய் தாசே, தைரியம் தான், இங்க வாடா பாக்கலாம். யாருக்கிட்ட டேய்? இது கடிக்குமோ? பிஸ்கட் போட்டுக்கிட்டே இருந்தா இது கடிக்காது, போடாம விட்டுட்டனா உன்னை கடிச்சு கொதறிடும். போட்டுக்கிட்டே இரு. அப்ப இதுக்கு முடிவு? நாய் தூங்கணும். எப்ப தூங்கும்? சிவராத்திரிக்கு. சிவராத்திரி எப்போ? ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான முடிஞ்சது. இன்னும் ஒரு வருஷம் காத்துக்கிட்டு இரு. வெள்ளால குப்பத்துக்கு பிராண்டி கடை வந்துடுச்சு. நம்ம கிராமத்துக்கு பிராண்டி கடை வந்துடுச்சு. இவன் எப்படி முழுசா வந்தான்? நானும் டான்ஸ் ஆடணும். இந்த ஆளுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஆமா, PKR ப்ரொஃபஷனல் கில்லர் ரோனி. பை தி பை, ஹூ ஆர் யூ? மகேந்திர குமார். என்னாச்சு சொன்ன காரியம்? எங்களோட ஆபரேஷன் முதல் கட்டம் வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு. நாங்க அவனை பார்த்துட்டோம். வெரி குட். இனிமே அவன் அங்கிருந்து தப்பிக்க கூடாது. எங்க கண் பார்வையில இருந்து அவன் எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. எந்த நிமிஷத்திலையும் அவனை நாங்க கூட்டிட்டு வந்துருவோம். குட். ஆனா அவன் உடம்புல ஒரு சின்ன கீறல் கூட விழக்கூடாது. ஓகே ஓகே. பாஸ், நம்மளோட அடுத்த பிளான், அவனை தூக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பிளான் பண்ணுவோம். ஆஃப்கோர்ஸ். அதனால நாம ரெண்டு பேரும் இந்த கிராமத்திலேயே தங்கி அவனோட நடவடிக்கைகளை கண்காணிப்போம். அதுக்கப்புறமா யாருக்கும் சந்தேகம் வராதபடி நாம அவனை தூக்கிடுவோம். அதுக்கு ஒரு வழி இருக்கு. இங்க இருக்கிற ஏதாவது ஒரு புலிய உடனடியா தொடர்பு கொள்ளணும். அது உன்னோட வேலை. என்ன என்ன இழுச்சவன் நினைச்சீங்களா? பெரிய டீல் கிடைக்கும் போது மட்டும் நீங்க பண்ணிடுறீங்க. அடி வாங்குறது மட்டும் நானா? என் பொண்டாடிக்கு தெரிஞ்ச என்ன காரி துப்பு பாத்துறீங்களா? யூஸ்லெஸ். இந்த நேரத்துல என் கையில மட்டும் துப்பாக்கி இருந்திருந்தா உன்ன நான் அடிச்சே சாகடிச்சிருப்பேன். அம்மா, என்னடி இன்னைக்கு சாமியோட கல்யாணம் எத்தனை தடவை சொல்றது? இதுக்கு நடுவுல பொண்ணு பார்க்க வேற வராங்களா? அந்த ஜொல்லு பாட்டிங்க வர விஷயத்த அப்பா சொல்லிருக்கலாம்ல. அப்போ அப்பா உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? எனக்கே காலையில தான் தெரிஞ்சது. நல்ல பையன்டி, MBA படிச்சிருக்கானா? அப்பா கையில இருக்கிற போட்டோல அவனை பார்த்தேன். போட்டோ? நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தா நான் உடனே போயிடுவேன். எங்க போற? எங்க போறத பத்தி இவ சொல்லிட்டு இருக்கா? அது அவளோட ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு கல்யாணம். அதுக்கு அவளை கூட்டிட்டு போறதுக்காக அவளோட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்களாம். அப்ப உன்னை பார்க்க வரவ உங்க அம்மாவை பாத்துட்டு போவானா? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். ஏய், உன் மனசுல வேற ஏதாவது ஆசை இருந்ததுனா அத அடியோட மறந்துரு. ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றத நீ கேட்டு நடக்கலனா ரெண்டு பேரையும் ஒன்னா சுட்டு தள்ளிடுவனா? என்னங்கடி நினைச்சுட்டு இருக்கீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போன் பண்ணி இங்க வரவேணாம்னு சொல்லிடு. அப்புறம் உங்க அப்பா என் மேல கோவப்படுவாரு. இவன் மாப்பிள சத்யசீலன். ஹலோ, சத்யசீலன் ஸ்பீக்கிங். நான் தான் மீனாட்சி. மீனாட்சியா? எந்த மீனாட்சி? இப்ப நீங்க பொண்ணு பார்க்க வர போறீங்கல்ல, அந்த மீனாட்சி. இப்ப எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நாங்க ஒரு 20 மினிட்ஸ்ல அங்க வந்துருவோம். அது வந்து இன்னைக்கு வர வேண்டாம்னு அப்பா சொல்ல சொன்னாரு. என்னாச்சு? தெரியல. அப்பா இங்க இருக்காரு, அவர்கிட்ட கொடுக்கறேன். அப்பா, அப்பா போன் வந்திருக்கு. யார் அது? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பா.
அவங்க இப்ப இங்க வராங்களா? வரவேண்டன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கறாங்க. என்கிட்ட கூட நான் பேசுறேன். ஹலோ, என் பொண்ணு சொன்னது கேக்கலையா? நீங்க இங்க வரவேண்டாம். இல்ல, இது மீனாட்சி வீடு தானே? ஆமா, அவளோட அப்ப பட்டாளத்தா கேசமா பேசுற. இப்படி நீங்க திடுதிப்புன்னு சொன்னா அது மரியாதையா இருக்குமா? அடி ராஸ்கல், நீ யாரா எனக்கு மரியாதையை சொல்லி கொடுக்கறது? இனிமே யாராவது உங்களை இந்த பஞ்சாயத்துக்குள்ள பார்த்தேன்னு வெச்சுக்கோ, எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவேன். ஜாக்கிரத, போன விடா. இது ஒரு லூசு குடும்பம் போல தெரியுது. அவன் மறந்துட்டான், பட்டாளத்தான் கேசவனை பத்தி தெரியாது அவனுக்கு. இனி இந்த ஏரியா பக்கமே வரமாட்டான். அப்ப நான் போய் ரெடி ஆகட்டுமாப்பா? போமா, போ. ஏதாவது ஒரு நல்ல புடவைய பார்த்து கட்டிக்குமா. என் பொண்ணு எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஆண்டவா, என் செல்லக்குட்டி மீனாட்சி இன்னைக்காவது என்னோட காதல ஏத்துக்கணும். அதுக்கு நீ தான் எனக்கு ஒரு வழி காட்டணும். மீனாட்சி மீனாட்சி, என் காதல ஏத்துக்கடி மீனாட்சி. ஏண்டா சிவதாசா, ஏன் நீ கரெக்ட் பண்ணிட்டியா? பாவி, நல்லாவே இருக்க மாட்டடா. உன்னை என்ன பண்ற பாரு, செத்தடா அன்னைக்கு. அது போகட்டும், இந்த டைமுக்கு நாளைக்கு நாம இங்க சந்திக்கலாமா? இல்ல, இன்னைக்கு நான் சீக்கிரம் வந்ததே என் ஃப்ரெண்டோட அப்பா இறந்துட்டாரு, அதனாலதான். உனக்கு அப்பா இருக்கான்ல, அவனுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடக்குதா? இங்க பாரு, எங்க அப்பா பத்தி எதுவும் பேசாத. இந்த மாதிரி காமெடி பண்றத விட்டுட்டு முதல்ல உன் கடன் அடைக்கிற வழிய பாரு, இல்லனா என் பின்னாடி வந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. கவலைப்படாத, எல்லா கடனையும் இந்த சிவன் அடைச்சு காட்டிடுவான். என்ன ஆக போதோ, உன்ன கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு. மிலிட்டரிமேன் கையில நிறைய பணம் இருக்கு இல்லையா? ஏமா, உங்க அப்பாவுக்கு கடவுள் எல்லாம் அள்ளி கொடுத்துட்டாரு, ஆனா ஒன்னே ஒன்ன மட்டும் கொடுக்க மறந்துட்டாரு. அறிவு. அங்க பாருங்க, பாருங்க, எங்க பாத்தீங்களா? பாத்தீங்களா எப்படி கடல போட்டு இருக்கானே? இப்போவாது நம்புறீங்களா? இதுக்கப்புறம் நீங்களாச்சு இல்ல உங்க பொண்ணாச்சு? வந்த வேலை முடிஞ்சிருச்சு. பொண்ணு தேவையில்லை. அட, நான் என்ன, இவன் எங்க இங்க வந்தான்? எங்கடா ஓட பாக்குறான்? வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுடி. ஏய், என் பொண்ணோட என்னடா பேசிட்டு இருக்க? பைக் ஸ்டார்ட் ஆகலன்னு சொன்னேன். ஏய், இவன் என்னடி உன்கிட்ட சொன்னா? என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னா? ஏய், போடி வீட்டுக்கு. அப்படி சொல்லுங்க, நானா அப்ப வீட்டுக்கு கிளம்புறேன். ஏய், என் பொண்ணு மனச மாத்தி அவளை கூட்டிட்டு போலாம் நினைச்சேன்னு வச்சுக்க, இந்த பட்டாளத்தான் பத்தி தெரியாது உனக்கு. சொத்து கேஸ்ல உங்க அப்பா என்ன கோர்ட்டுக்கு இழுத்த அன்னையில இருந்து நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு இருந்த மொத்த பந்தமும் அறுந்து போச்சு. அவருக்கு சேர வேண்டிய சொத்தை எடுத்துக்கிட்டு அவருக்கு எதிராக கேச போட்டிருக்கீங்களே. நீ கொஞ்சம் பொத்திக்கிட்டு போறியா? நான் கிளம்புறேன். டேய், எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்க மிருகத்தை உசு பேத்தி பாக்காத. ரெண்டு தவக்களை வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுறேன்? என்னடா மனம் முடக்குற? அதான், மீனாட்சி எனக்கு கட்டி கொடுக்க முடியாதுன்னு உறுதியா இருக்கியா? சந்தேகமே இல்ல, உன்ன மாதிரி சல்லி காசுக்கு பேராதவனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்கவே மாட்டேன். ஹலோ மாமா, எனக்கும் ஒரு காலம் வரும், அப்ப பாத்துக்கிறேன். உனக்கு வரப்போறது நல்ல காலம் இல்ல, கிழவிதான் வருவா. சுரேசே, 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 ஆட எதுக்கே இப்படி கத்திக்கிட்டு வர்ற? என்ன என்ன ஏலம் விட போறியா? இல்ல, நம்ம சிவதாசுக்கு லாட்டரி அடிச்சிருச்சு, 50 லட்சம். சுரேசே, நான் டீ கடையில உட்காந்து டீ சாப்பிடும் போது லாட்டரி கடை ஓனர் சொல்லும் போது என் காதால அதை கேட்டேன். கொஞ்சம் தள்ளி நிலையா, அவர் ஓட்ட சைக்கிளை வச்சுட்டு காலம் காத்தால வந்துருவான். பிளேடு தாசன் தானே நீங்க? பிளேடு தாசன் இல்ல, உங்க அப்பன் பேசுறேன். அப்ப உங்க அப்பன் தாடா பேசுறேன். டேய், அட அறிவு கெட்டவனே, உனக்கு நான் எவ்வளவு காசு தர வேண்டியது இருக்கு? அந்த பொய் கணக்கு எடுத்துக்கிட்டு உன்னோட ஓட்ட ஜீப்ல எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வந்து தொலை. ஏன் சிவதாசி யாராருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துரு. மண்டையில ஏறுதாடா மடையா, இப்பவே வர. உங்கள்ட்ட எல்லாம் கோட்டுறதாண்டா பேசும். ஆமா சுரேஷே, சிவதாச நாம எங்கன்னு போய் தேடுறது? அவன் தான் வீட்லயே இல்லையே. அதுக்குதான் அந்த தாசோட ஓட்ட வண்டி, அவன் கிளம்பி வரட்டும். ராமகிருஷ்ணா, நான் தான் தேவன், எனக்கு 2 வருஷத்துக்கு லீவ் வேணும். உன்னால தர முடியலன்னா சொல்லு, நான் ரிசைன் பண்ணிக்கிறேன். எனக்கு பழைய மாதிரில வேலை செஞ்சு பொழைக்கணும்னு அவசியமே இல்ல. அப்புறம் உனக்கு ஏதாவது பணம் தேவைனா சொல்லு, நான் அனுப்பி வைக்கிறேன். சரி சரி, எனக்கு வேற கால் வருது, நான் அப்புறம் பேசுறேன். மேல ஏறி உட்காந்துட்டு இருக்க, இதை கேட்கறதுக்காக இவ்வளவு தூரம் ஓடி வந்தீங்க? அதுக்கு இல்ல, சிவன் எங்க? அன்பான தாய்மார்களே, பெரியோர்களே, நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். இனியும் நாம அமைதியா இருந்தோம்னா அவங்க நம்மளை ஏமாத்திட்டே தான் இருப்பாங்க. இது நாம பொங்கி எழ வேண்டிய நேரம்.
உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு வேணும். நம்மளோட வளர்ச்சி அபாரம். அம்மா ஐயோ, இப்படி அடிச்சு போட்டு போயிட்டானே. ஐயோ, இதை பார்த்தீர்களா மக்களே, இது எதிர்கட்சியின் சதிதான். ஓ, அப்ப சிவதாஸ் தான் இடிச்சிருப்பான். நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, ஹாஸ்பிடல் செலவெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க நேரா சிவதாஸோட வீட்டுக்கு வந்துருங்க. அவன் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. டேய் நில்றா, டேய் சொல்றத கொஞ்சம் கேள்றா, டேய் நில்றா. நான் ஒரு விஷயம் சொல்லணும், வண்டியை நிறுத்து. இவன் என்னடா இவ்வளவு வேகமா போறான், திருப்பு திருப்பு வண்டியை திருப்பு. சிவதாசை எப்படியாவது பிடிச்சாகணும், வேகமா போ. இது நல்லா உழைக்குமா? யானை மிதிச்சாலே இது உடையாதுங்க, வேணா வாங்கி பாருங்க. யானை மிதிச்சாலும் உடையாதுன்னு சொன்ன மரியாதை இங்க ஓடிப்படா. இங்க பாருங்க, ஒரு பைக் இந்த பக்கமா போச்சுங்களா? சரி, இந்த அட்ரஸுக்கு வந்துருங்க, காசை கொடுத்துறோம். சரியா, வண்டி எடு. அட ஏற வண்டிய. ஏய் சிவதாசே நில்றா. ஏய் நிக்க போறியா இல்லையா? ஐயோ, இவன் எதுக்கு இந்த காட்டுக்குள்ள வந்தான்? எதுவும் பேசாம வாயை மூடிட்டு வா, ஏதாவது சொல்லி குழப்புறது. இது நம்ம தெக்கு வீதி ஜானுல. தெக்கு வீட்டு ஜானுவா? செட்டப்பு. இவ குளிக்கிறத பாக்குறதுக்கா இவ்வளவு வேகமா வந்தா? ஐயோ ஐயோ, என் இடுப்பு ஒடிச்சிட்டானே, ஓடி வாங்களே, யாராவது ஓடி வாங்களே. சும்மா கத்தாதக்கா, தெரியாம தானே போறது. என்னால இனிமேல் வேலைக்கு போக முடியாது. ஐயோ, ஒழுங்கு மரியாதையா டாக்டருக்கு கொடுக்க வேண்டிய ஃபீஸ் கொடுக்கலனா அவ்வளவுதான். பணம் வேணும். ஒரு 500 இல்ல இல்ல 5000. 5000 ரூபாய். ஆமா, நீ நேரா இவன் வீட்டுக்கு வந்துரு, 10000 வாங்கி. என்ன, நம்ம குடும்ப பரம்பரையில இது வரைக்கும் யாருக்குமே வராதது இல்ல இது. என்னது 10000? இல்ல பைத்தியம். ஏன்டா உனக்கு லாட்டரியில 50 லட்சமும் ஒரு மாருதி கார் அடிச்சிருக்கல, சொன்ன செத்தப்பட பைத்தியம்ங்கற. லாட்டரி அடிச்சிருக்கா? ஆமா, உனக்கு லாட்டரி சீட்ல பரிசு விழுந்ததா அந்த கடைக்காரன் சொன்னத கேட்டேன். நீ அந்த டிக்கெட் எங்கடா வச்சிருக்க? நான் அத வீட்ல அலமாரியில வச்சிருக்கேன். என்ன தேடிக்கிட்டு இருக்கோம்? எங்க வச்சனே தெரியல. பொறுமைய தேடுப்பா, கண்டிப்பா அது இங்கதான் இருக்கும். ஒருவேளை சித்தப்பா வீட்டுல வச்சிருப்பானோ? இல்ல, நான் அங்க கொண்டு போய் வைக்கல. ஒரு விஷயம் சொல்லட்டா அண்ணி, இந்த பசங்க வயசுல பாப்பார குளத்துல குளிக்கிறதுக்காக அண்ணன் என்னையும் கூட்டிட்டு போனாரு. சொரப்புரடைய வச்சுக்கிட்டு ஒரு நாள் முழுக்க நான் நீச்சல் அடிச்சேன். திடீர்னு அந்த சொரப்புரடைய என் கையில இருந்து விட்டுட்டேன். நான் தண்ணில மூழ்கிறப்போ அண்ணன் நீந்தி வந்து ஒரு கையால என்னை புடிச்சுக்கிட்டு கரையில கொண்டு போய் உட்கார வச்சாரு. எல்லாம் நேத்து நடந்த மாதிரி இருக்கண்ணி. அதெல்லாம் இப்ப ஞாபகம் வந்துச்சு. அதனால கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அண்ணனை ஒரு தடவை பாத்துட்டு போலான்னு வந்தேன். நீ கோயிலுக்கு எல்லாம் போவியா? ஐயோ, உன்னோட இந்த அசிங்கமான கையில இவ்வளவு பாக்கிய ஒளிஞ்சிருக்கிறது எனக்கு இப்பதாண்டா புரிஞ்சுது. ஒரு விஷயம் முக்கியமா சொல்லிடுறேன், தலகணம் இருக்கக்கூடாது, எளிமையா இருக்கணும். எளிமையா எவ்வளவுக்கு எவ்வளவு பணிவா இருக்கணுமோ அவ்வளவு நல்லது. ஓனரே இங்க வந்துட்டார, சொல்லுங்க. வாங்க இங்க கூட. இந்த இதப்படி இதை எடுத்துக்கிட்டு பேங்குக்கு போய் உன்னோட கமிஷன் என்னவோ அதை எடுத்துக்கிட்டு பாக்கி எங்க கிட்ட கொடு. சீக்கிரம் 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 போ. கமிஷனா? சிவதாஸ்க்கு லாட்டரி அடிச்ச கமிஷன். அது சரி, லாட்டரி அடிச்சது இந்த சிவனுக்கு இல்ல, அப்புறம் பார்பர் சிவதாஸுக்கு. எனக்கு தலை சுத்த. நீதாயா சொன்ன சிவதாஸ்க்கு லாட்டரி அடிச்சிருக்குன்னு? ஆமா, என் காதுல அப்படிதான் விழுந்துச்சு. அடிச்சு பல்லுக்கள் எல்லாம் பேத்து. வாயில எங்க பல்லு இருக்கு? அடிச்ச விழுந்து. போயா 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 போயா. நீ எதுக்கட இப்படி குனிஞ்சு நிக்கிற? நிமிந்து நில்றா அண்ணே. என்னது அண்ணனா, வாயில நல்லா வருது. தெக்கு வீட்டு ஜானுகிட்ட நம்ம என்ன சொன்னோம்? நீங்க தானே 16000 ரூபாய் தரேன்னு சொன்னது. எனக்கு ஞாபகம் இருக்கு, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? உங்களை சிவதாஸ். உன்னோட மாமன் தானே அந்தாளு? என்ன நலனி பாத்து எத்தனை நாள் ஆச்சு, உனக்காக வாழைத்தார் கொண்டு வந்திருக்க. டே, வாழைத்தார் எடுத்துட்டு போ உள்ள போயிடா. ஆல்வெளி கிழங்குனா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதையும் 25 கிலோ வாங்கிட்டு வந்திருக்க.
மகனே சிவதாஸ், இந்த வாழைத்தார்ல கெமிக்கல் எல்லாம் போடல, இயற்கை வளத்தை கொண்டு வளத்தது. இது நல்ல டேஸ்டா இருக்கும். இது சாணிக்கா? இல்லடா, வாழைத்தார்க்கு. நீ எப்பவும் சொல்லுவல வேர்க்கல்ல முட்டைனா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. உனக்காக மாமா வாங்கிட்டு வந்திருக்க புடிடா. வேற ஏதாவது குடுத்துக்கியா? இரியா, உனக்கு நான் தனியா கொடுக்கறேன். தம்பி சிவதாஸ், கோவத்துல இந்த மாமா உன்னை ஏதாவது திட்டி இருந்தா நீ மனசுல வச்சுக்க கூடாது. எல்லாம் உன் நன்மைக்காக தான். நான் எதுக்காக இங்க ஓடி வந்தேன் உனக்கு தெரியுமா? அட தம்பி, உனக்கு நல்ல காலம் வரும்போது மாமங்கார கூட இல்லனா ஊர் ஜனங்கள என்ன பேசுவாங்க? இனிமேல் பேச மாட்டாங்க, செஞ்சு காட்டுவாங்க. டேய், இங்க வா. எவ்வளவுடா விழுந்தது? 50 லட்சம் ஒரு மாருதி காரம். ஓ, அது அடிச்சது இவனுக்கு இல்ல, ப்ரோ பார்பர் சிவதாஸுக்கு. ஆமா. ஓ, உனக்கு வேர்க்கல உருண்ட ரொம்ப முக்கியம். யோ, இங்க வாயா. அந்த அரிசிய வாழைத்தாரு முதல்ல எடுத்துட்டு வாயா. டேய், நீல எந்த காலத்திலயும் உருப்பிட மாட்டடா. அவனுடைய 50 லட்சம் மாரதிகாரம், இத பார்த்துதான் நான் ஓடி வந்தேன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். கேசவா, நீ கொஞ்சம் அவனோட அன்பா பழகி பாரு. சரி, கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கட்டுமா? ஐயோ, என்னுடைய கனவுகள் எல்லாம் நாசமா போயிடுச்சு. ஐயோ, ஆண்டவா, இவனுல எப்படி சமாளிக்கிறது? ஏதா இருந்தாலும் சித்தப்பா, இங்கேயே இருந்து முடிவு பண்ணிட்டு போகலாம். அங்க போய் வாங்கி. சரி, என் கூட வா. ஏப்பா தாசு. சொல்லு சுரேசு. நான் உன்னை ஃபோன்ல ரொம்ப திட்டிட்டேன்ப்பா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ரொம்ப ரொம்ப கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டேன். அதெல்லாம் அப்போவே நான் மறந்துட்டேன். அது நல்லது தான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கூட நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆமாம், என்னோட பணத்தையும் இவங்க பணத்தையும் திருப்பி கொடுக்கறதா சொன்னீங்க. அப்படி நான் சொன்னேனா? ஆமாம் சொன்னீங்க. அப்போ நீ ஒன்று பண்ணு, அதை நீ மறந்துடு. இதான் நான் சொன்ன அந்த வீடு. வாங்க. இந்த ஆள் என்ன ஒளிஞ்சு ஒளிஞ்சு போறான்? சத்தம் போட வாங்க, எல்லா சௌரியமும் அந்த இடத்துல இருக்கு. பாஸ், என்ன பாஸ், சின்ன வயசுல ரயில் விட்ட மாதிரி பண்றோம் நினைச்சிருப்பாங்க. பாருங்க பாஸ், இங்க ஏசி இருக்காதுன்னு நினைக்கிறேன். எஸ், வெரி புவர் ஹவுஸ். கோட்ரே கோட்ரே. பாஸ் இந்தால எங்க போறான்? கோட்ரே எடுக்க போறானே என்னமோ. அப்படியா? கோட்ரே எல்லாம் பத்துமா? பாவம் ஹவுஸ் ஓனர். தாசு, நீ இங்க வந்து நிக்கிறியா? நான் முன்னாடி வந்து பார்த்தேன், அப்ப காணுமே. அதனாலதான் நான் இங்க வந்து பார்த்தேன். இனி வாசலுக்கு ஓடாத. ஆமா, நீ இப்போ நல்லா இருக்கியா? இந்த பாச்சால என்கிட்ட பழிக்காது. இங்க இட்லி தோசை எல்லாம் எதுவும் இல்ல, உப்மா தான்ப்பா பண்ணிருக்கோம். நான் ஒண்ணு உன் வீட்டுக்கு விருந்து சாப்பிட வரல. உன்னோட பாச்சா என்கிட்ட பழிக்காது. வேலை செஞ்சு பொழைக்கலாம். இல்ல, என்ன ஏதாவது சொன்னியா? ஒண்ணு இல்ல. நீங்க கொடுக்க வேண்டிய பணம் எனக்கு கொஞ்சம் கிடைச்சிருக்கு. நிஜமாவா? அவங்க வராங்க. ஆக்ஷன். அப்படித்தான், இப்ப ரியாக்ஷன் மாத்து. ஆமா, இவனுங்களை எங்கிருந்து வந்தானுங்க? என்ன காட்டுவாசிங்களா? ஐ அம் டைரக்டர் PKR. ஐ அம் அசிஸ்டன்ட் டைரக்டர் புரூனோ. முதல்ல அந்த ஆள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறமா உங்ககிட்ட வரேன். இது சூப்பர். இவங்க கொஞ்ச நாள் இந்த வீட்ல தங்குவாங்க. இந்த வீட்லயா? அந்த வாடகை பணத்தை வாங்கி நான் வட்டியில கழிச்சுப்பேன். பை தி வே, நாங்க இங்க தங்குறதா இருந்தா நாங்க நினைச்சா வருவோம், நினைச்சா போயிடுவோம். நினைக்கும் போது தோல்ல ஏறாம இருந்தா சரி. டேய், நீ போய் கதவ தர. பின்னாடி கதவை திறந்து போட்டுருக்கனே. பின்னாடி இல்லையா, முன்னாடி. இப்படி வேலை வாங்குறான். இந்த வீட்டுக்கு நாங்க கொடுத்த வாடகை கொஞ்சம் அதிகம் தான். பைசா எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன், கையில காசு இல்லையா? அது இல்லங்க, பணம் வரும் போகும். ஓ, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் சவுதியில சும்மா அப்படி இப்படி நடந்து 35,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒரு காலம். கொஞ்சம் தள்ளுங்க. சும்மா அப்படி இப்படி நடந்ததுக்கா 35,000 ரூபாய் சம்பளம்? சும்மா நடக்கிறது இல்ல. இந்த பக்கம் இருந்து போகும்போது தலையில சிமெண்ட் மூட்டை இருக்கும், அங்க இருந்து வரும்போது தலையில ஹாலோ பிரிக்ஸ் இருக்கும். அப்ப அதான் விஷயமா? ஓ, இங்க டிவி எதுவும் இல்லையா? நான் தங்கி இருக்கிற இடத்துல குறைஞ்சது ஒரு 15 TVயாவது இருக்கும். 15 TV ஒரே வீட்லயா? வீட்ல இல்ல, நாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல தங்கி இருக்கோம். அதான் சொல்றாரு. அது வந்து என்னோட பல திரைக்கதைகள் உருவானது ரயில்வே ஸ்டேஷன் பேக்ரவுண்ட்ல தான். ஆண்டவா, எனக்கு எதுவுமே புரியலையே. எனக்கும் கூட தான் ஒண்ணும் புரியல. அப்புறம் எப்படி உங்களுக்கு புரியும்? இப்ப சொன்னீங்களே, இது கரெக்ட். இங்க அடிக்கடி தங்கறதுக்கு இன்னொருத்தர் கூட வருவாரு. அவர் பேர் கூட சிவதாஸ்னு சொல்லுவாங்க. அவர் தங்கறதால இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? அது ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? ஆமா, வீடு எல்லாம் எப்படி இருக்கு? சாரி பிரதர், இதெல்லாம் ஒரு வீடா? ஒரு ஏசி இல்ல. சரி, பொழுதையாவது போக்கலாம் நினைச்சா அதுக்கு ஒரு டிவி இல்ல. அத்தர் அவசரத்துக்கு ஒரு டாய்லெட் கிடையாது. இருக்கிற மூலைக்கும் பாதிப்பு வந்துருச்சே. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல கதை எழுதுறதுக்கு எங்களால முடியாது. திருப்பி கொடுத்துருங்க, பணத்தை எடுங்க. அது வந்து அப்படிலாம் சொன்னா சரிப்பட்டு வராது. பாஸ் சொன்னார்ல, காசு எடு காசு எடு.
மறுபடியும் தாசு கிட்ட சித்தப்பா சிக்கிட்டோம். நம்ம எஸ்கேப் போனும். சிவதாஸ் வந்துட்டா. சிவதாஸ் ஒரு நிமிஷம் இதோ வந்துடுறேன். இங்கதான் தங்கி இருக்கான். ரொம்ப நல்லவன். டேய் நீ இப்பவாவது வந்தியடா. ஏதாவது பெரிய பிரச்சனையா? அப்புறமா சொல்றேன். இப்படி வா, நம்ம இங்கேயே தங்கி இவனை வாட்ச் பண்ணணும். டேய் அந்த பணத்தை குடுறா. நீங்க ஒரு குழந்தை மாதிரிங்க. தபாஸ்க்கு சொன்னதை சீரியஸா எடுத்துட்டீங்களே. இவ்வளவு நல்ல இடத்தை விட்டுட்டு நாங்க வேற எங்க போவோம்? ஆமா, கதை எழுதுறதுக்கு சரியான இடம். நான் எப்படியாவது பேசி அவனை சம்மதிக்க வைக்கிறேன். நம்ம ஆபரேஷனோட அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம். கடவுள் எவ்வளவு பெரியவர், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஓவர பண்ணாதடா. பழ நழுவி பாலில் விழுந்த கதையா இது? அது எப்படி கரெக்டா பாலில் விழுந்துச்சு? உங்க அப்ப ஒரு பழமொழி சொன்னா அதை ரசிக்கணும். ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது. இன்னையிலிருந்து நம்மளோட நாலு கண்களும் அவன் பின்னாடியே இருக்கணும். அண்ணே, இந்த வயசுல சரக்கு அடிக்கிறீங்க, லிவர் டேமேஜ் ஆயிரும். ஒரு குவார்டர் கொடுங்க. அப்பா, ஒரு சரக்கு வாங்கிட்டு வர்றதுக்குள்ள அம்மா. டேய், நீ சரக்கு அடிச்சிருக்கிய, அந்த சரக்கோட பேர் தெரியுமாடா உனக்கு? அது தெரிஞ்சதுன்னா இவன் அடிச்ச சரக்கை வாங்கி குடிச்சிட்டு இதை திருப்பி கொடுத்துட்டு போயிடலாம். செம மப்பிள்ள இருக்கான், ஆசையா இருக்கே. மிச்ச காசை வச்சுக்கோ. இந்தா பேலன்ஸ் சரியா இருக்குல்ல? கவர்மெண்ட் சருக்கு இவ்வளோ ரேட் ஆயிடுச்சா? நாளையில இருந்து சாராயம் வாங்கிக்கலாம். எங்க போறீங்க? நீங்க பயப்படாதீங்க, எனக்கு பைசா கிடைச்சிருச்சு. என்னது, எங்க இருந்து? நான் இந்த ஆள் வீட்டுல போய் சண்டை போட்டேன். ஒரு வயசு பையன் வந்து எல்லா காசையும் கொடுத்துட்டான். அட கடவுளே, அண்ணனா தான் இருக்கும். நீ அங்க சத்தம் போட்டதே வேற யாராவது பாத்தாங்களா? இல்லாம அக்கம் பக்கத்துல எல்லாரும் பாத்தாங்க. காசு கிடைச்சதும் நான் பேசாம வந்துட்டேன். பணம் எதுக்குன்னு அவங்க கேட்டாங்களா? நான் ஒண்ணுமே சொல்லல. ஆனா அவர் ஏதோ மனசுல நினைச்சுக்கிட்டாருன்னு தோணுது. அப்ப நான் வண்டியாலதான் இடிச்சு தலைன்னு சொல்ல வேண்டியதானே? நான் அத ஒண்ணு விளக்கமா சொல்லல. இனி நான் உங்க முகத்துல எப்படி முழிப்பேன்? இங்க பாரா, கொஞ்ச நாளைக்கு உன் வீட்டுல இருக்கிறவங்க யாரையும் நீ பாக்க வேண்டாம். அதான் உனக்கு நிம்மதி. ஆமா, நீ எதுக்குமா இங்க வந்த? நான் ஒரு ஆஃப் வாங்க வந்தேன். அட ஆண்டவா, பொம்பளைங்க எல்லாம் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இனி சரக்கு கிட்ட வேண்டாம். சரி சரி, வண்டி எடு. சீதப்பா அங்க பாருங்க அண்ணே, உங்களுக்கு இப்ப சந்தோஷம் தானே? இது சமயத்துல வண்டி ஏறா சீக்கிரமா. கொஞ்சம் கூட வெக்க இல்லாம இப்படி நடு ரோட்ல கடலை போட்டுட்டு இருப்பான் இவனை. இன்னைக்கு நினைச்சு கூட பாக்கல. அவரு விட வேகமா அந்த பொண்ணு ஓடுதுடா. சும்மா ஹை ஸ்பீடா போயிட்டு இருக்கல. சீதப்பா அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம். அப்பா நல்ல வேலைடா, எப்படியோ அந்த ஆள் கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. சார் அங்க பாரு, வாய மூடு, கண்ணா பண்ணான்னு வந்துரும். இவனுக்கு எதுக்கு இங்க வந்திருக்கானுங்க? நீங்க எதுக்கு ஓடுனீங்க? அது ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக இப்படி ஓடிவோம். இனி அந்த ப்ராப்பர்ட்டினால உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அத நாங்க சரி பண்ணிட்டோம். அதோ கிடக்குது பாருங்க, ப்ராப்பர்ட்டி. அங்க பாருங்க, அங்க பாருங்க. அங்கதான் சித்தப்பா. அண்ணே, என்னையா இப்படி பண்ணிட்டீங்க? மீனாட்சி. ஏ மீனாட்சி. என்னங்க? இன்னைக்கு அப்பாக்கு என்னமோ கிடைச்சிருக்க. நேரா இங்கதான் வராரு. அடியே, என்னடி இது? இது என்னதுன்னு கேக்குற? இது வந்து லெட்டர்ப்பா. அட, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேக்குற? அது எனக்கு எப்படி தெரியும்? லெட்டர் உங்க கையில தான இருக்கு. பாரு, கோவத்தை. அடியே, உனக்கு புரிஞ்சுதா? உன் அருமை மகளுக்கு வந்த லவ் லெட்டர். இது நேத்துக்கு இன்னைக்கு தொடங்குனது இல்ல. இவ ஒவ்வொரு நாளைக்கு கிளாஸுக்கு என்னென்ன ட்ரெஸ் போட்டிருக்கான்னு முதல் கொண்டு இதுல எழுதி இருக்கு. யாரடி அவன்? எனக்கு எப்படி தெரியும்? தெரியாமல் உன் பேருக்கு அவன் லெட்டர் அனுப்புறானா? ஏ லவ் லெட்டர் பட்டாளத்துக்கார எடுத்துட்டான் போலயே. மரியாதையே, உண்மையை சொல்லு, யாரடி அவன்? தேவையில்லாம என்ன கேள்வி கேட்காதீங்க. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றேன்ல. அடியே, அவ உருப்படியான ஒரு காரியம் செஞ்சிட்டு இருந்தா அதையும் வந்து கெடுத்துட்டீங்க. டென்ஷன் ஆகாம அந்த லெட்டர் யார் அனுப்புனாங்கன்னு போய் கண்டுபிடிங்க. நீ உள்ள போடி, நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். என்னாச்சுன்னு பாக்கலாம். இன்னைக்கு ராத்திரி பட்டாளத்தான் தூங்கி கொரட்ட விடும்போது நான் அங்க வருவேன். மாட்டிக்கிட்டோமே. உன்னுடைய மனசுல இருக்கிற கதவை நீ எனக்காக திறக்க மாட்டியா உயிரே? ரசிச்சு படிக்கிறானே. திறக்கறேன்டா, இன்னைக்கு நான் திறந்து காட்டுறேன். அப்பா,
அப்பா இங்க ஜெனல் பக்கம் நான் தான் உன்னோட புள்ளை என்ன அறிவில்லாதவன நீ என்னடா அக்கிரம் பண்ணிட்டு இருக்க வீட்ல இருக்கிறவங்க நிம்மதியா இருக்க வேண்டாமா உனக்கும் ஜானைக்கு என்ன சம்பந்தம் அப்பா என்னோட வண்டியில பேலன்ஸ் இல்லாம அவ மேல போய் மோதிட்டேன் அதுக்காக தான் அவ வந்து பிரச்சனை பண்ணா அத விட்டுட்டு நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அந்த பொம்பள வந்து கலட்டா பண்ணும்போது மானமே போயிடுச்சு அடட மனசு கஷ்டப்பட்டீங்களா டிங் டடங் இத அப்பா ரெண்டு ரவுண்ட் போட்டீங்கன்னா எல்லா கவலையும் பறந்து போய்டும் போடுங்க ஐயா என்ன சத்தம் பாது தேவந்தா எங்கயோ போய் அடிபட்டு வந்திருக்கா இப்ப வேது பிடிச்சிட்டு இருக்கா அதானே இந்தப்பா போடி அப்பா அப்பா நான் கிளம்பட்டுமா இதுக்கெல்லாம் காசு வேண்டாம் இந்த தாயத்தை கையில கட்டிக்க பக்கத்துல இருக்கிற கோயில மந்திரிச்சு வாங்குனது அப்பா ஏ இடுப்ப பாரு நீ மந்திரிச்சு கொடுத்து கட்டி கட்டி என்னால அன்றாயிரம் போட முடியல தெரியுமா அவஸ்தையா இருக்கு இதுக்கு பதிலா நீ என்ன கோயில கொண்டு போய் கட்டி வச்சிரலாம் தெரியுமா டேய் இதையும் சேர்த்து கட்டடா நான் சொன்னா கேட்கவா போற கூடு கட்டிக்கிறேன் என்ன அப்புறம் ஒரு விஷயம் தெரியுமா அந்த மீனாட்சிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ண போறாங்க ஏண்டா மாடு கழனி தண்ணிய குடிக்கிற மாதிரி இப்படி குடிச்சிட்டு இருக்கியாடா இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம் வேண்டான்னு உங்ககிட்ட சித்தப்ப எத்தனை தடவை சொல்லிருக்கேன் கேட்டியா நீ போதும் குடிச்சது ராவா குடிக்காதடா கொஞ்சம் தண்ணி சேர்த்தியாடி குடிக்கட்டும் வயிறு ஃபுல்லா அவர் குடிக்கட்டும் முறப்பொண்ண மட்டும் கல்யாணம் பண்ணாம விட்டுட்டா அது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு நல்லா தெரியும் அது என்ன என்னோட கல்யாணத்துக்கு முந்தின நாள் அதாவது என்னோட முற பொண்ணு பால்காரன் கோபாலோட ஓடி போயிட்டா அதுக்கு முன்னாடி வரைக்கும் தண்ணியே அடிக்காதன்னா இப்ப இந்த சரக்கு இல்லன்னா நான் இல்லங்கிற மாதிரி ஆயிட்டேன் தெய்வம் தண்ணி அடிக்கிறவங்க கூட இருக்கும் அது உனக்கு தெரியுமா தெரியாதா கரூர்ல கல்யாணத்துல பச்சை தண்ணிய ஒயினா மாத்து நிறைய சொன்னாரு கரூர் கல்யாணத்திலயா திருச்சி பக்கத்துல இருக்குமே அந்த கரூர் இல்லையா யோ அது கரூர் இல்லையா காணாயி அது எங்கயோ இருந்துட்டு போகட்டும் பச்சை தண்ணிய ஒயினா மாத்தினாரா இல்லையா எதனால அவர் சர்பத்தை அதை மாத்தல ஏன்னா காதல்ல நிறைய பேர் தோத்துருவாங்க அவங்களுக்கு மருந்தா இருக்கட்டுமேன்னு தான் சரக்கா மாத்தினார் சரிதானே மதுவுக்கு அந்த மாதிரி ஒரு சக்தி இருக்கு நீ அடி இவ்வளவு பெரிய ஆளு ஒரே தத்துவமா பேசுறாரு அதை நீ கேட்க வேண்டியதுதானே இத்தினூண்டு ஆட்டுதாடிதான் வச்சிருக்காரு என்ன அறிவு என்ன அறிவு ஓ பாஸ் நீ இவ்வளவு பெரிய புத்திசாலி எனக்கு இப்பதான் புரிஞ்சது இந்த சந்தோஷத்துல ஒரு கட்டிங் டேய் சரக்கு நீ குடிக்கிறதுக்காக வாங்கி வைக்கல இவன் நல்லா குடிச்சு மப்பேறினதுக்கு அப்புறமா இவனை கடத்தணும் அதுக்காகத்தான் வாங்கி வச்சிருக்கு இவனுக்கு ஒரு சின்ன கீறல் கூட ஏற்படக்கூடாதுன்னு தான முதலாளி சொல்லியிருக்காரு சாரி பாஸ் அந்த விஷயத்தை மறந்துட்டேன் பாஸ் தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கங்க அதனால நான் சொல்றேன் தம்பி ராஜா இந்த கண்ணா இன்னொரு பேக்கு போடு மன கஷ்டம் எல்லாம் போயிடும் கல்படிங்க பார்த்து பார்த்து கொஞ்சம் மெதுவா அடியா என்னோட மீனாட்சியா நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் விட்டு கொடுக்க மாட்டேன் எப்படியோ நம்மளோட ஆபரேஷன் சக்சஸ் ஆயிருச்சு இப்ப வேண்டாம் அண்ணனுக்கு ஒரு சின்ன கட்டிங் பாஸ் லைட்டா ஒன்லி 65 எம்எல் என்னோட மீனாட்சி காதில் தேனாய் பாய்வதேனோ கனவு கண்ணி நீயே குறும்பு பார்வை பார்த்து என்னை வளைத்ததேனோ பெண்ணே காதில் தேனாய் பாய்வதேனோ கனவு கண்ணி நீயே குறும்பு பார்வை பார்த்து என்னை கரங்கடித்தது ஏனோ அடி மீனாட்சி காமாட்சி என் காசி வீசாலாட்சி அழகே என் அருகில் வாணியே காதில் தேனாய் பாய்வதேனோ கனவு கண்ணி நீயே குறும்பு பார்வை பார்த்து என்னை வளைத்ததேனோ பெண்ணே மீனாட்சி காமாட்சி அடிகாசி விசாலாட்சி
எல்லாம் தெரிஞ்சு போச்சு, நாடு முழுவதும் நம்ம பேச்சு. நீ எந்த சொத்து மீனாட்சி, மீனாட்சி நீ எந்த சொத்து மீனாட்சி. உள்ளுக்குள்ள காதல் மலர்ந்த பின் சொல்வதற்கு ஏனோ தயக்கம். உள்ளுக்குள்ள காதல் மலர்ந்த பின் சொல்வதற்கு ஏனோ தயக்கம். நானுந்தன் அழகர் அல்லவா மீனாக்கி, என்றும் நானே அழகர் அல்லவா. காதில் தேனாய் பாய்வதேனோ கனவு கண்ணி நீயே. குறும்பு பார்வை பார்த்து என்னை வளைத்ததேனோ பெண்ணே. மரத்தின் கீழே இருந்து நாம எத்தனை கதைகள் சொன்னோம். தாலி கட்ட சமயம் வந்தாச்சு மீனாட்சி, தாலி கட்ட சமயம் வந்தாச்சு. பயமும் ஏனோ சுந்தரி பெண்ணே, பாயும் புலி போல் நானும் இருப்பேன். பயமும் ஏனோ சுந்தரி பெண்ணே, பாயும் புலி போல் நானும் இருப்பேன். நாம ஒன்று தானே மீனாட்சி, மீனாட்சி நாம ஒன்று தானே மீனாட்சி. காதில் தேனாய் பாய்வதேனோ கனவு கண்ணி நீயே. குறும்பு பார்வை பார்த்து என்னை வளைத்ததேனோ பெண்ணே. மீனாட்சி காமாட்சி அடிகாசி வீசாலாட்சி, தானானா தனனானா அடிகாதல் எந்த மூச்சி. மீனாட்சி நான் அவளை பார்க்கணும். அவன் இந்த நேரத்துல எங்கயோ போறான் பாருங்க. டேய் அவன் எங்கடா? நம்ம திட்டமெல்லாம் தெரிஞ்சு அவன் எஸ்கேப் ஆயிட்டானா என்ன? அவனை விட்டுறக்கூடாது, ஃபாலோ மீ. டேய் நான் அப்பவே சொன்னேன் நம்ம குடிக்க வேண்டான்னு. பாஸ் நான் ஜஸ்ட் 90 தான் போட்டா சொன்னேன். அது போகட்டும். மிஸ்டர் ப்ரோனோ இவன் எங்க போறானே தெரியலையே. அதை கண்டுபிடிக்க தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அட கடவுளே, மீனாச்சு தூங்கி இருப்பாளே, அதுக்கு பதிலாக மாமன் தூங்கி இருந்தா நல்லா இருக்கும். கேட்டை திறந்தோம்னா சத்தம் கேட்கும். இந்த பக்கத்து வீட்டு நாயெல்லாம் தூங்க மாட்டேங்குது. இதை வச்சு ஏறிடலாம். யாரும் பார்க்கல, யாரும் வரல. இதுமே எடுத்துக்குவோம், திரும்ப ஏற வேணும்ல. ஸ்டாப் மிஸ்டர் ப்ரோனோ, அவனை தேடு. பாஸ் அங்க பாருங்க, இவன் நம்மளோட பெரிய திருடனா இருக்கான். பாஸ் இவன் போறத பார்த்தா திருட போற மாதிரி தான் இருக்கு. நமக்கு தேவையில்லாத விஷயம். அவ்வளவு மப்பள எப்படி இந்த மதில் மேல ஏறினா? பாஸ் அவன் சவத்தை தானா நம்ம கேட்ட தானோ? தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும்னு சொல்லுவாங்களே, அந்த அடி எப்படி அளக்குறது? பாஸ் இன்னும் நேரம் இருக்குல்ல, பிளான் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி அவன் தப்பிச்சிட்டானா நம்ம மறுபடியும் பிளான் பண்ணுவோம். நம்ம கிட்ட தான் ஏகப்பட்ட பிளான் இருக்கே. அப்புறம் ஒரு விஷயம், என்னோட செல்ல பேர் என்னன்னு தெரியுமா? பிளான் கிங். ஓ அப்படியா? என் பிளானை கண்டு பொறாமப்பட்ட சில பெண்கள் ஒரு வீட்டுக்குள்ள வச்சு அப்படியே அப்படியே என்ன அடிக்க வந்தாங்கன்னு சொல்ல வந்தேன். அப்படியா? எல்லாரும் தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன். மீனாட்சி இவ கும்பகர்ணனே மிஞ்சிடுவ போல இருக்க. மீனாட்சி, மீனாட்சி கதவை தர, நல்ல குறட்டை விட்டு தூங்குறா போலையே மீனாட்சி. ஐயோ அம்மா,
இந்த மீன் தொட்டி வேற என்ன தூக்கம் தூங்குற. அந்த பக்கமா போய் பார்க்கலாம். மாமா முழிச்சிட்டா துப்பாக்கி சத்தம் கேக்குது. ஐயோ என்ன ஆம்புலன்ஸ் ஓடுது சிதப்பு. பாத்து இருக்கடா மண்டையா. பாஸ் பயப்படாம தைரியம் வாங்க, நான் இருக்கேன்ல. இவர் நம்ம டைரக்டர் சாராச்சே, இவர் ஏன் ஆம்புலன்ஸ்ல ஷூட்டிங் போனாரு? ஆமா, நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தா என்ன ஆச்சு? அதாவது நேத்து நைட் ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட்டுக்காக பல விஷயங்களை அவர் நினைச்சு பார்த்தாரு. நினைச்சு பாக்குறேன்னு மேலையும் கீழையும் பார்த்து அப்படியே திருப்பினாரு பாருங்க, கழுத்து பிடிச்சிருச்சு. இப்பதான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் சரி பண்ணி கூட்டு வரேன். ஐயோ, அப்புறம் கதை என்னாச்சு? அது நேத்தே முடிஞ்சிருக்க வேண்டியது. அதுக்கு இவ்வளவு மருந்தா? டாக்டர் பாசுக்கு திட ஆகாரம் எதுவும் கொடுக்கூடாதுன்னு சொல்றாரு. அதனாலதான் பரோட்டாவும் சில்லி சிக்கனும் வாங்கிட்டு வந்திருக்கேன். கீழே விழுந்துருப்போம். இப்படி தயா இருக்கணும். பாச பத்தியும் இருக்க வச்சுட்டு இவன் சிக்கன் பரோட்டான்னு தாக்குறானே. இங்க பாரு, அவன மாதிரியே உன் கழுத்தும் உடைஞ்சு நீ ஆம்புலன்ஸ்ல வரலாம்னு பாக்குறியா? அட, சீக்கிரமா கொஞ்சம் ரெடி ஆகுடா. அந்த தாசு 8 மணிக்குள்ள இங்க வந்துருவான். அவன் இங்க வரும்போது நம்ம இங்க இருந்ததுக்கு அடையாளமே இருக்க கூடாது. நான் எப்போ ரெடி ஆயிட்டேன். ஆதாரத்தை விட்டுட்டு போற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அன்னைக்கே சொல்லியிருக்கேன். சித்தப்பு தாசப்பன் வந்துட்டான். தாசப்பனோட அப்பனா? ஓவரா பேசாம அங்க பாரு. தாசோட சித்தப்பா என் கிளாஸ்மேட்டுன்னு நான் சொன்னப்ப இவன் நம்பல. இவன் சொல்றான் அப்படி இருக்காதுன்னு. அது சரி, என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? இப்ப 7 மணிதான் ஆகுது. 7 மணிக்கு மேல வந்தன்னா நீ எஸ்கேப் ஆயிருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். டேய், என்ன வேடிக்கை பாக்குறீங்க? உள்ள போய் அது வந்து தாசனே, எதா இருந்தாலும் பக்கத்துல போய் சொல்லுடா. நீதான் பல்லு விளக்கிட்டியே. எங்க தல தாசனே, அவங்க கிட்ட வேணான்னு சொல்லுனே. பணம் ஒன்னும் ரெடி ஆகல. ஒரு 10 நாள் கொடுங்க, கொடுத்துறேன். டேய் ப்ரூனோ, நீ எங்கடா இருக்கே? என்ன கடத்திட்டு போறானே? டேய், யாரே என் பாச கடத்திட்டு போறது? டேய் பொறுமையா இறங்குவீங்களா? பாச இறங்குவீங்க? டேய் இறங்கு, கீழ வை. டேய் டேய், நிறுத்து நிறுத்து. அவர் ரொம்ப முக்கியமான ஆளு, உள்ள கூட்டிட்டு போ. ஓகே முதலாளி, கொண்டு போங்களா. தூக்கலா, உள்ள போ. பொறுமையா, பாசுக்கு எதுவும் ஆக கூடாது. ஆஹா, இங்க பா தாசனே, சத்தியமா ஒரு 10 நாள்ல உன் கடனை எல்லாத்தையும் கொடுத்துறானே. இல்லனா இந்த வீட்டை நீயே எடுத்துக்கனே. நீ சொன்னா மட்டும் போதாது, இவரும் சொல்லணும். என்ன, சரிதானே? கண்டிப்பா. உறுதியா தானே சொல்ற? டேய் நிறுத்துங்க, வாங்க வாங்க போலாம். இனி வாய்தா கேட்டீங்க. ஹலோ. ஆமா. என்ன என்னாச்சு? நம்ம தேவாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அம்மா, அப்பா, அண்ணனை எதுக்காக போலீஸ் பிடிச்சிட்டு போச்சு? போலீஸ் எதுக்கு பிடிச்சது நான் கேக்குறேன். உனக்கு இவன் என்னடா தப்பு செஞ்சா? நீ அடமானம் வைக்கிறதுக்கு அவ நகையை கொடுத்தால. அதுவும் எல்லாரும் உனக்கு குறை சொல்லும் போது நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனா நீ கூட பிறந்தவளையே ஏமாத்திட்டியடா. பணத்துக்காக நீ எதை வேணாலும் செய்வேங்கிறது எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. அப்பா, நான் வந்து என்ன? வேண்டாம், இனி உன்னை பாக்குறதுக்கு நான் விரும்பல. போ, எங்கேயாவது போய் இருந்துக்க. நீ பைசா கடன் கேட்டப்போ எங்க வீட்டுக்காரர் தான் வலையில கட்டி கொடுக்க சொன்னாரு. நீ கொடுத்தது கவரிங் நகர்னு தெரிஞ்சிருந்தா முதல்லயே நான் கட்டி கொடுத்துருக்க மாட்டேன். அவன் கொடுக்கும் போது கொடுக்கட்டும், நீயா கேட்காதன்னு சொன்னாரு. இப்போ என்னாச்சு? உன்னால அவருக்கு திருட்டு பட்ட கிடைச்சது. நீ இவளோட வாழ்க்கையை கெடுத்துட்டியே. உன்னுடைய செயலுங்களுக்கெல்லாம் துணையா நிக்கிற உன் அப்பா கிட்டயாவது நீ சொல்லிருக்கலாம்ல? அது செய்ய மாட்டியே. குடும்ப மானத்தை கெடுக்கிறதுக்கு தானே வந்து பொறந்திருக்க. நான் வயிறு இருந்து சாப விடுறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடுறா. போ. ஆ.
அப்பா என்ன அடிச்சதுலயோ திட்டினதுலயோ இல்ல என்னோட வருத்தம்லாம். அப்புறம் வேற எதுக்காகடா வருத்தப்படுற? 7-8 வருஷமா என் அண்ணன் கூட ஒரு நல்ல வார்த்தை கூட நான் பேசினது இல்ல. அதான் உன்னோட கவலையா? அது இல்ல, எனக்கே தெரியாம என் அண்ணன் எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்றான்னு தெரிஞ்சதும் உனக்கு உதவி செஞ்சதுக்கு அவனல்லடா வருத்தப்படணும். நீ எதுக்குடா கவலையா இருக்க? அதுவும் சரிதான். யோ சித்தப்பா, என்னால என் அண்ணன் ஜெயிலுக்கு போயிட்டான்ல, அத நினைச்சாதான். டேய், தூக்கு மாட்டிட்டு சாக நினைச்சவன் கயிறு அறுந்து உளுந்து செத்தானா, அது அவனோட தலையெழுத்து. அதே மாதிரி இப்ப இவன் ஜெயிலுக்கு போயிருக்கிறது இவனோட தலையெழுத்து. அதை யாராலையும் மாத்த முடியாது. சித்தப்ப இப்படியே பேசுனா அடிச்சே கொன்றுவன. எங்கேயாவது பணத்தை பரட்டி என் ஒட்டுமொத்த கடனையும் அடைக்காம நான் வீட்டு பக்கமே போக மாட்டேன். ஆட முட்டா பையம் அவனே, கடன் தீர்ந்ததுக்கு அப்புறமா எதுக்குடா வீட்டுக்கு போற? அதுக்கப்புறமா நம்ம யாருக்கும் பயப்படாம நெஞ்ச நிமித்திக்கிட்டு ரோட்ல அங்கேயும் இங்கேயும் நடக்கலாம் இல்ல? அதனால இப்ப நீ வீட்டுக்கு போறதா இருந்தா போய்க்கோ. என்னோட சின்ன அறிவுக்கு பட்டத நான் உனக்கு சொல்றேன். என்னதான் நான் சித்தப்ப, நீ அதிர்ஷ்டக்காரன்தான். அடிக்கிறதுக்கு அப்பா இல்ல, திட்டுறதுக்கு மச்சான் இல்ல, வீட்டை விட்டு வெளியில போடான்னு சொல்ல அம்மா இல்ல, அவளைய காதலிக்க ஒரு பொண்ணு கூட இல்ல. இவ்வளவு பேர் எதுக்குடா எனக்கு? எல்லாரும் சேர்ந்த மாதிரி நீ ஒருத்த இருக்கிய, அது போதாது எனக்கு. ஒரு பிரச்சனையும் இல்லப்பா, எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்கிறது இல்ல. எங்க இருக்காங்க? ரூமுக்கு மாத்தியாச்சு. டாக்டர் என்ன சொன்னார்? ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்ட்டாரு. வாங்க. காலையில ஏரிக்கு மீன் பிடிக்க போனவங்க தான் பாத்துருக்காங்க. மயக்கம் போட்டு கிடந்திருக்காரு. லேப்டாப் பேக்ல நம்ம கம்பெனியோட விசிட்டிங் கார்டை பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. தகவல் சொன்னதும் கிளம்பிட்டேன். அப்படின்னா உடனே நீ என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல? நான் ரொம்ப ட்ரை பண்ண, உங்களுக்கு லைன் கிடைக்கவே இல்லை. சந்தேகம் இருந்தா என்ன காண்டாக்ட் பண்ணிருக்கலாமே. இருந்த டென்ஷன்ல நான் என்ன பண்றது எது பண்றதுன்னே புரியல சார். இந்த மாதிரி நடக்கும்னு யாருமே நினைச்சே பாக்கலையே. அப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சே. சரி வா. ஜீவா, ஜீவா, உனக்கு என்னாச்சுப்பா? அண்ணே, ஜீவண்ணே, இப்ப எழுப்பாதீங்க. இப்ப இவருக்கு பழைய விஷயங்கள் எதுவுமே ஞாபகத்துக்கு வரலையா? இல்லன்னா 5-6 வருஷமா இவருக்கு பர்சனல் செக்ரட்டரியா இருந்த என்ன மறப்பாரா? என் பேர் கூட இவருக்கு தெரியலையே. யாரு இவனுங்கெல்லாம்? நானும் என்னென்னமோ சொல்லி பார்த்தேன், அவருக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. நம்ம கம்பெனி பத்தியும் நம்மளை பத்தியும் கூட அவருக்கு தெரியல. அவருக்கு மயக்கம் தெளிஞ்ச உடனே 2-3 தடவை ஓடி போக பார்த்தாரு. நானும் நர்ஸும் கஷ்டப்பட்டு தான் இவர் கொண்டு வந்து இங்க படுக்க வச்சோம். நல்ல வேளை ஆளாவது பொழைச்சாரே. நீங்க பேஷண்ட்டுக்கு என்ன வேணும்? ஐ அம் மகேந்திரன், கம்பெனி மேனேஜர். இவங்க அம்மா. ஆமா, இவர் பிரதர். ஹலோ டாக்டர். ஐ அம் ஹலோ. என் பேர் நகுலன், டிரைவர் கம். அப்ப இவங்க அப்பா மச்சான் சித்தப்பாலாம் இல்ல? பேஷண்ட் அப்படிதான் உளறிட்டு இருந்தாரு டாக்டர். எங்களை விட்டு அண்ணனுக்கு வேற யாரும் உறவுக்காரங்க இல்ல. அட கடவுளே, நான் எங்கடா இருக்கேன்? பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இல்லையா? மிஸ்டர் மகேந்திரன், கொஞ்சம் ரூமுக்கு வாங்க. சரி டாக்டர். நகுல் சார், இது வரைக்கும் இருக்கிற பில்லாம் போய் செட்டில் பண்ணிட்டோங்க. இந்தாங்க. பாச உள்ள இடம், இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது. மயக்கம் தெரிஞ்ச உடனே முதல்ல கேட்டது அவங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு. அதனால தான் நான் அப்படி கேட்டேன். ஜீவாவுக்கு 10 வயசு இருக்கும்போது அவனோட அம்மா இறந்துட்டாங்க. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல அவனோட அப்பாவும் இறந்துட்டாரு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஜீவன் குரூப்ஸோட எம்டி ராஜசேகர். நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஆக்சிடென்ட்ல ஜீவா பொழைச்சதே பெரிய விஷயம். அப்போ
உங்க கூட வந்திருக்க அந்த அம்மா என்னோட சிஸ்டர் தான் மாயாதேவி. ராஜசேகரோட ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறம் ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. டாக்டர் எனி ப்ராப்ளம்? நர்த்திங், சீரியஸா எதுவும் இல்ல. விழுந்தப்ப தலையில அடிபட்டிருக்கு, பெருசா எதுவும் இல்ல, சரியாயிடும். எனிவே எல்லாம் சரியாயிடும். ரெண்டு நாளைக்கு அவர் இங்க இருக்கட்டுமே, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஓம் காளி, ஓம் சூரி, ஓம் சாலி, ஓம் காளி, ஓம் க்ளீம் க்ரீம். இப்போ ஞாபகம் வந்துடுச்சா? எல்லாம் ஞாபகம் இருக்கு. பாத்தீங்கல்ல, இதான் என்னோட மந்திர சக்தி. எல்லாம் ஞாபகம் வந்தா சொல்லுங்க. இது யாரு? எனக்கு எப்படி தெரியும்? இவரை இப்பதான் முதல் முறையா பாக்குறேன். நீங்க நினைக்கிற ஆளு நான் இல்லன்னு எத்தனை தடவை சொல்றது? இன்னும் சரியாகலையா? அப்ப நீ யாரு? நான் தான் சொன்னல, நான் ஜீவன். அதான் அந்த ஜீவன் யாருன்னு கேக்குறேன். உங்க அப்பனோட உங்க அப்பன சொல்லல. அவன் பேரை மாத்திட்டான் பாஸ். ஐடியா, நாமளும் பேரை மாத்திக்கலாமா? டேய், நம்ம பேரை மாத்திட்டா அவனுக்கு எப்பறம் நம்மள தெரியும். ஆமா, நீங்க பெரிய ஆளா பாஸ். நம்ம நினைச்ச மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. இவன்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே பாஸ். ஓம் க்ளீம் க்ரீம் சைன் பீம் டவுன். என்கிட்ட வச்சுக்கிட்ட நான் உன்ன சும்மா விட மாட்டேன், பொழச்சிடுவேன். ஓம் சுவாகா, சுவாகா. சாத்தானே போயிடு, சாத்தானே போயிடு. நீ போகலன்னா நான் உன்ன சும்மா விட மாட்டேன். பேய் ஓட்டுனதுக்கு அப்புறம் நம்ம பணம் திரும்ப வருமா முதலாளி? உன் நார வாய வச்சுட்டு சும்மா இரு. அவன் கொடுக்க வேண்டியது ஒண்ணு அஞ்சு பத்து இல்ல. இருக்கிறவன் வயிற்றுச்சல கொட்டிக்கிறான். குழந்தைத்தனமா ஏரியில எல்லாம் போய் குதிச்சிருக்கான். நாங்க கேள்விப்பட்டது யாரையும் ஏரியில காப்பாத்த குதிச்சா தானே அம்மாவை கல்யாணம் பண்ணிருக்கான். என் மானத்தை வாங்குறதுக்குன்னே ரெண்டு பேரும் இருக்கீங்களா? இந்த ஆளு பூஜை பண்றதுனால எதுவும் சரியாக போறது இல்ல. நல்ல சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட அவனை காட்டலாம்ல? அதுக்கு ஒண்ணு அவசியம் இல்ல. இவன் ஏரியில விழுந்தப்போ எதையோ பார்த்து பயந்துருக்கான். இந்த மந்திரவாதி அவ்வளவு சாதாரண ஆள் கிடையாது. எனக்கு இன்னும் இது சரிப்பட்டு வரும் தோணல. இவனுங்க காசுக்காக பட்டையை தீட்டிட்டு இருக்கானுங்க. இவன் மந்திரவாதியா? இவன் திருட. அம்மா, இது யாருன்னு தெரியுதா? யாரையும் தெரியாது, நான் தான் சொல்லிட்டேன. நல்ல நடிகண்டா, உலக மகா நடிப்புடா சாமி. கடங்காரங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு உன்ன மாதிரி எந்த கும்பனாலையும் நடிக்க முடியாதுடா சாமி. பூஜை நேரத்துல யாரும் பேசக்கூடாது. மூர்த்தி கோவிச்சுக்கோ. மூர்த்தி கோவிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஒண்ணுக்கு தான், ரெண்டுக்கு இல்ல. ஆமா, ஏண்டா உனக்கு ஒண்ணுக்குன்னு வரல? யோ, உன்னைத்தான் கூப்பிட்டேன், காது கேட்கல? இல்லையே, நீங்க யாருன்னு தெரியலையே. என் பேரு பீதாம்பரம். நீங்க யாரு என்னன்னு சத்தியமா தெரியல. உனக்கு எல்லாம் மறந்து போச்சாங்க? நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே ஏரியில குதிச்சோம். எனக்கும் பேய் புடிச்சிருச்சுங்க. டேய் தடியா, இவன் பைத்தியத்தை சரி பண்ணு. இதோ இப்ப பண்ணிடுறேன் முதல்ல. வேண்டாம், பெரிய பேய் இப்பதான் மலை இறங்குச்சுன்னு நினைக்கிறேன். பேய் இறங்கிருச்சா? உங்களோட பேரு தாசு. இவனுக்கு ரெண்டு பேரும் உங்க அள்ளக்கை தானே சொல்லிட்டான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை பேங்க்ல போட்டுட்டு திரும்பி வர்ற வழியில தான் ஏரியில குதிச்சுட்டான். எந்த பேங்க்ன்னு எனக்கு தெரியவே தெரியாது, சத்தியமா தெரியாதுங்க. ஓஹோ, அவ்வளவு பெரிய தொகையை அவனுக்கு யார் கொடுத்தது? அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவனோட தூரத்து உறவுன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். இனி சிவதாசுக்கு சுயநினைவு வராம நம்மால எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. நாள் நான் காசுக்காக காத்துட்டு இருந்துட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் காத்துட்டு இருந்தா போச்சு. அடப்படுபவிகளா? ஆமா பாஸ், இவனே ஒரு பெரிய கடங்காரன். இவனை எதுக்கு கடத்திட்டு வர சொல்றாங்க? அவனை அவனை கடத்தினதுக்கு அப்புறம் நம்மளே ஃபோன் போட்டு பேசுவோம். தேவையில்லாமல் இதுக்கு ப்ரெஷர் ஏற்றிக்கிட்டு. யூ ஆர் இன்டெலிஜென்ட். புரிஞ்சுக்கிட்டதுக்கு நன்றி சார். அவங்க ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க, கட் பண்ணுறாங்க. இடியட்ஸ், ஒருத்தனை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன், தேடுனாலே கிடச்சிட்டான். இவனுங்களை காணோம். இதில் ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் வரையும். ஏய், அவனுங்க எங்கேருந்தே அவனுக்கு கிடச்சாங்க? இனி அவனுங்களை விட்டுரு. ஆனால் ஜீவா என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுற வரைக்கும் நம்ம கவனம் அவன் மேலே தான் இருக்கணும் சார். இனிமே ஜென்மத்துக்கு அவன் தப்பிச்சு போக கூடாது. ஓகே சார். ஜீவாவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, அவனை வற்புறுத்தாதீங்க. உங்க பணத்தாசைக்கு நான் ஒத்தாசையா இருக்க மாட்டேன். இந்த வார்த்தை இன்னொரு தடவை நீ சொன்னு வச்சுக்கோ, உன்னை உயிரோட விட்டு வைக்க மாட்டேன். நான் நினைச்சபடி இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த வீட்டுல வாயை பொத்திக்கிட்டு ஏதாவது ஒரு மூலையில இருந்துக்கோ.
ஜீவா மட்டும் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டான், உனக்கும் உன் பையனுக்கும் இந்த வீட்ல இடம் இல்ல. சொத்து மட்டும்தான் உங்களோட லட்சியம். அதனாலதானே எனக்கு விருப்பம் இல்லன்னு சொல்லியும் ராஜசேகரங்கிற கோடீஸ்வரனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சீங்க? ஆமா, சொத்துக்காக தான். புருஷன் கைவிட்டதுக்கு அப்புறம் ஒரு குழந்தைக்கு தாயா நீ வந்து நின்னப்ப ராஜசேகர் தலையில கட்டி வச்சது அதுக்காக தான். ஆனா நான் மட்டும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக இல்ல, உனக்கும் உன் பிள்ளைக்கும் சேர்த்துதான். சொத்துல உனக்கும் ஜீவாவுக்கும் சரிபாதி பங்குன்னு எழுதி வச்சிருந்தான் அந்த ஆள் செத்தான். அதுக்கப்புறம் பத்திரத்தை பார்க்கும் போதுதான் தெரியுது முழு சொத்தும் ஜீவாவுக்குன்னு. இனி இதுல உரிமையை சொல்லிக்கிட்டு காலத்துக்கு உன் பின்னாடி அலையறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. என் மனசுக்குள்ள நிறைய திட்டங்கள் இருக்கு. அதுக்கு ஏதாவது இடைஞ்சல் பண்ணினா கூட பிறந்தவன் கூட நான் பார்க்க மாட்டேன், கொன்னு புதைச்சிருவேன். அண்ணா பாத்து மெதுவா இருங்க, மெதுவா வாங்க. என்ன வேலை விட்டுட்டா எங்க வச்சிருக்கேன்? சிவங்கிற பேரோட வச்சிருப்பீங்க. வாங்க வாங்க வாங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல யாருக்கும் தூக்கம் இல்ல. ஒரு தாலாட்டு பாடி தூங்க வச்சிடலாம் விடு. இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு நடந்து போக முடியாது போல, ஆட்டோலதான் போனோம். ஜீவா நீ உட்காருப்பா, நான் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். பிராண்டியா இருந்தா நல்லா இருக்குன்னு எப்படி அந்த அம்மா கிட்ட சொல்றது? நல்ல சுகமா இருக்க. விஜய், ஆபீஸ்ல நிறைய கணக்கு வழக்கு எல்லாம் பார்க்காம இருக்கு, நீ ஆடிட்டர் போய் பார்த்து அது என்னன்னு சரி பண்ணு. ஓகே, எஸ் ஐ வில் டேக் கேர் அங்கிள். இங்க பாரு, எங்கேயும் வெளியில போகாம அண்ணன் கூடவே இருக்கணும், புரியுதா? மருந்து எல்லாம் கரெக்டா நேரத்துக்கு சரியா கொடுக்கணும், புரிஞ்சுதா? சரி சார், நான் கூடவே இருப்பேன். அண்ணா இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, டோன்ட் வரி, ரெஸ்ட் எடுத்தா ரெண்டு நாள் சரியாயிடும். டேக் கேர் படி, நான் போயிட்டு வரட்டா? ஓகே. இது என்ன இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல, இங்க ரொம்ப நாள் இருக்கிறது ஆபத்து. என்னப்பா அப்படி பாக்குற? அது ஒண்ணும் இல்ல, கூல் ட்ரிங்க்ஸ் தான் கொண்டு வந்தீங்களா? ரொம்ப கூலிங்கா இருக்கு. பரவாயில்ல சாப்பிடு. ஜீவா டேக் ரெஸ்ட், நோ நீட் டு கம் டு ஆபீஸ், ப்ளீஸ் டேக் ரெஸ்ட். கட்டிங் குடிக்கிற வயல ஜூஸ் குடிக்க வச்சிட்டானப்பா. தாத்தா தேங்க்ஸ். ஆர் யூ ஓகே? ஓகே, குட், போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, போ. இது பெரிய அரண்மனை மாதிரி இருக்கு. ஏன்பா நகுல? நகுல் எவ்வளவு வரையும் படிச்சிருக்கீங்க? 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். தெரியாத மாதிரி கேக்குறீங்க. கடலானே தெரியல, எவ்வளவு பெருசா இருக்கு. அதான பார்த்தேன், எதுக்காக நம்மள இங்க கூட்டிட்டு வந்தாங்க? இப்ப தெரிஞ்சிடுச்சு என்ன விஷயம் நடக்குதுன்னு. யோசித்தப்போ எனக்கு இப்ப பம்பரோ பம்பர் லாட்டரி அடிச்சிருக்கியா? அப்புறம் ஜீவன் சார், நீங்க இங்க இருந்து போகும்போது கர்ப்பமா இருந்த உங்க நான்சிக்கு இப்ப குழந்தை பிறந்துருச்சு, ஆனா அது யாருக்கும் தெரியாது. அட பொறுக்கி பயில, ஏதோ ஒரு பொண்ண கர்ப்பவதி ஆக்கிட்டு இங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டியா நீ? இனி அந்த கண்ணுகுட்டி மாட்ட நான் பாத்துக்கணுமா? உனக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன்டா நகுலா. அதான் நீ சொன்னது சரிதான், எனக்கே தெரியாம அப்படி ஒரு தப்பு நடந்து போயிடுச்சு. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம கொஞ்சம் பணத்தை அதிகமா கொடுத்து அந்த கேஸ கழட்டி விட்டுரு. என்ன கழட்டி விடுமா? என்ன சார் நீங்க தானே சொன்னீங்க நம்ம நான்சி நாய் குட்டி போட்ட உடனே அதை யாருக்கிட்டையும் சொல்லாத, அது நல்ல இனம், நம்ம தான் வளர்த்தணும்னு சொன்னீங்களே. ரஞ்சனி மகேந்திர சாரோட பொண்ணு, பெங்களூர்ல இருந்து இப்பதான் வந்திருக்காங்க. ஓஹோ, அது சரி.
ஹலோ ரஞ்சனி, என்ன அங்கேயே நின்று பேசிக்கிட்டு இருக்க? வா வா கிட்ட வா. எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து. ஜீவன், டோன்ட் டிஸ்டர்ப். ரொம்ப ஓவரா நடிச்சோம்னா இவன் நம்மளை பைத்தியம் நினைச்சிடுவா. ரஞ்சனி என்னாச்சு? வா. என்ன ஜீவன் இது? இத்தனை நாளா யார்கிட்டயும் சொல்லாம எங்க போனீங்க? என் மேல ஏதாவது தப்பு இருந்தா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஏண்டா ஜீவா, இவளையும் விட்டு வைக்கலையா நீ? நான் அதை மறக்க நினைக்கிறேன் ரஞ்சனி. நம்மளோட கல்யாணத்தை மாயா ஆண்டியும் அப்பாவும் முடிவு பண்ணது உங்களுக்கு பிடிக்கலல்ல? இதுக்காக தான் வீட்டை விட்டு ஓடுனியா நீ? அது யாரோ சொன்ன பொருளையெல்லாம் நம்பாத நீ. ரொம்ப பிடிக்குமா? சொதப்பிட்டமோ? For so many years, நான் உங்களை லவ் பண்றேன்னு உங்ககிட்ட சொல்ல விரும்பினேன். If you really love me, please. ஆரம்பிச்சிட்டாடா. Accept this gift. Just tell yes or no. Do you love me or not? இந்த இடத்துல நம்ம அறிவை பயன்படுத்தணும். No! No? What? ஐ, மோதிரம். Yes! Oh, thank God! சீக்கிரம் போட்டு விடுறி. So cute! கையை விடு. சின்ன மோதிரம் போடுறியே, ஒரு பெரிய செயினை போட்டினா அதை அடமான வச்சு தாஸ் கடன் அடைச்சிடலாம்ல நான். அது ரஞ்சினியோட அன்பு இவ்வளவு சின்னதா இருக்கேன்னு தான் நினைக்கிறேன். இதை விட பெரிய மோதிரமா இருக்கும் நான் நினைச்சேன். Very funny. எனக்கு இப்போதான் நிம்மதியா இருக்கு. எனக்கும் தான். நான் போட்டுமா? See you. Bye. தாச பண்ணே, உன்னோட கடன் ரெடி. கட்டையில படுத்து கிடந்துட்டு இந்த பஞ்சுமெத்தையில படுக்கும் போது எவ்வளவு சுகமா இருக்கு. அடத்தலை, நான் மறுபடியும் என்னோட ஊருக்கு போகணும்னா எனக்கு கொஞ்சம் பணம் அதிகமா தேவைப்படுது. அதனால நீ என்ன பண்றனா, கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கம் தலை வச்சு கூட படுத்துடாத. நான் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். ஓகே. ஏன்னா என் மீனாட்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அது சரி ஜீவா, நீ இப்ப எங்க இருக்க? பாட்லேடு பாட்லேடு எடு எடு எடு. நல்லா தெரியல என்ன பாட்லு. ஓ போ, ஒரே உங்க சாமி கொண்டு வந்துட்டேன். ஊத்து 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 ஊத்து. ஊத்து போதுமா? வைத்தியரு, இப்படி 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 தானே? இப்படி தானே? அப்படி தான். நல்லா புடிங்க. தண்ணில விழுந்த எத்தனையோ பேரை நான் காப்பாத்தி இருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஆளை முதல் தடவையா பாக்கிறேன். இவரு முதல் தடவையா தண்ணில இறங்கிருக்காரு. நல்லா இருக்கலாம். இவர் குணமாக கொஞ்ச நாள் ஆகும். ஐயோ, பொறுமையா செய்யுங்க. இனி இவ சரியாகலனா கூட ஒரு பிரச்சனையும் இல்ல. மாமா, அப்பா கூப்பிடுறாரு. செய்யுங்க, போயிடுங்க. நீங்க நல்லா இதை தான் நீங்க சொன்னீங்க. நீ வா. ஐயோ, பாவம், வழியில எவ்வளவு கஷ்டப்படுறான். சரி, நீ என்னைய ஊத்து. சீக்கிரம் நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ மசாஜ் பண்ணிட்டு வளைய ஞாபகம் வந்தா என்ன கூப்பிடு. என்னாலதான் சரி பண்ண முடியல, நீ ஏன் சரி பண்ணு? சீக்கிரமா குணமாவு தேவி. என்னால சகிக்க முடியல சிவதாசோட இந்த அவஸ்தைய பார்த்து. பாவம், என்ன செய்யறது? அவம விதி. அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியாயிரும்னு என் மனசுக்கு தோணுது. என்னுடைய அபிப்பிராயம் அதுதான். அவனை பத்தி நல்லா தெரிஞ்ச பொண்ணா இருந்தா அதுதானே நல்லது? ஆமா, அதுதான் சரி. ஆனா அவனை பத்தி தெரிஞ்ச பொண்ணுன்னா தெக்கக்கர ஜானு. அவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, கனகராணி. புருஷன் இல்லாம ஒரு குழந்தைய பெத்தாலும் சிவதாச பத்தி அவன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா. அவகிட்ட கேட்டு பாப்பாமா. நான் சொல்ல வேண்டியதா சொல்லிட்டு அப்புறம் உங்க இஷ்டம். கேசவா, நாங்க நினைச்சது நம்ம மீனாட்சியதான். அப்படியா? அதான் நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்க மகனோட பைத்தியத்தை தெளிவைக்க என் மகளோட வாழ்க்கைய அழிக்கணும்னு சொல்றீங்க. அது நடக்காது. அவ எதுக்குமே லாக் இல்லாதவ. 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. அவனுக்கு என் மகளை கட்டி கொடுக்கணும்ன்றீங்களா? இல்ல, நாம எதுக்காக இப்படி யோசிக்கிறோம்னா மீனாட்சிக்கு விருப்பம் இருக்கிறதுனால தான். மீனாட்சியோட அப்பனுக்கு இஷ்டம் இல்ல. என் பொண்ணு யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பெருசா சம்பந்தம் பேச வந்திருக்கானுங்க. நீ என்னடி வாய பாத்துக்கிட்டு இருக்க? கிளம்பி வாடி. வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறா. இந்த உதவாக்கரைக்கு என் பொண்ணு கொடுக்கணுமா? ஏய், எல்லாம் ஒழுங்கா கேட்டுக்கோங்க. என் பொண்ணு கோடீஸ்வரனுக்கு மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். அந்த கல்யாணத்தை பார்த்து இந்த ஊர் ஜனங்க வாய பொளந்துகிட்டு நிக்க போறாங்களே, நீங்களும் கூட சேர்ந்து நில்லுங்க. கடத்திட்டு போயிருக்கேன். பல பேரை கொலை பண்ணிருக்கேன். அதெல்லாம் சரிதான் பாஸ்,
ஆனா எப்பவுமே முதலாளி ஃபோன் பண்ணும்போது கட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வெச்சுங்க வேற ரவுடிங்ல வச்சு நம்மள தூக்கிடுவாங்க இப்பவே நம்ம சொன்ன டைம் தாண்டிடுச்சு என்ன இப்படி பயமுறுத்துற ஒரு வலிய சீக்கிரமா கண்டுபிடி இன்னொருத்தரோட உதவி இல்லாம நம்மளால மட்டும் தனியா பண்ண முடியாது பாஸ் you mean a that person yes சிவதாசோட குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமான அதே சமயம் சிவதாஸ் வெறுக்கிற மாதிரி ஒரு ஆளா இருந்தா வேலைய ஈஸியா முடிச்சறான் அப்படி ஒருத்தர் இருக்கானா இருப்பான் இருக்கணும் இருந்தே ஆகணும் இல்லனா இருக்க வைப்பேன் தெய்வமே மறுபடியும் அந்த தலவலி காலா நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்க பாஸ் இனிமே உங்களுக்கு கூப்பிட கூடாது அவ்வளவுதானே ஆமா அதுக்கு ஒரு வழி இருக்கு அந்த போனை இப்படி கொடுங்க இதெல்லாம் இவ எப்ப கத்துக்கிட்டா ஏய் बस इनमें उंगली काल वराது என்னடா இவன் இந்த கூடி குடிக்கிறான் நீர் யானையா இருப்பானோ இனி நம்ம பேச வேண்டாம் வாழ்க்கையில எந்த ஒரு சமயத்திலயும் தண்ணியே அடிக்காத நீங்க இன்னைக்கு எனக்கு தண்ணி வாங்கி கொடுத்திருக்கீங்கன்னா அந்த சந்தோஷத்தை என்னால தாங்க முடியல சார் இவ்வளவு காசு செலவு பண்ணது வீணா போயிடும் போல இருக்கு இப்ப நம்ம குடிச்சோம்னா நம்ம பேர்ல நம்பிக்கை இல்லாம போயிடும் இந்த சாப்பிடு அடி அடி நகுலா இந்த ரஞ்சனி ரொம்ப நல்லா இருக்கால நீங்க தானே சொன்னீங்க அவன் நல்லவன் இல்லன்னு வீட்ல இருக்கறவங்க எவ்வளவோ வற்புறுத்தி சொல்லியும் நீங்க அவள கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்னு சொல்லி யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம சொந்த வண்டிய கூட எடுத்துட்டு போகாம தனியா எங்கே போயிட்டீங்களே அப்படி இருந்த நீங்க இப்போ அத நான் ஆத்துல விழுந்தத எல்லாம் மறந்து போயிட்டல்ல இப்படி நீங்க மறந்தீங்கனா கடக்கில்லாத உங்க சொத்தை எவனாவது ஆட்டே போட்டுடுவானே அப்படினா இந்த ஜீவ பெரிய கோடீஸ்வரனா இருக்கானோ எனக்கு ஒன்னு தோணுது சார் உங்க சொத்தெல்லாம் வெளியில போகாம இருக்க மகேந்திர சாரும் சாரோட ரெண்டாவது அம்மாவும் சேர்ந்து அந்த ரஞ்சினிய உங்க தலையில கட்டி வைக்க பிளான் பண்ணிருக்காங்க சார் அப்ப ரஞ்சனிக்கு பிட்டு போட்டா நிறைய பெட்டி கிடைக்கும் போல இருக்க அந்த மகேந்திர சார் ஒன்னும் சரியான ஆள் இல்ல ஆனா ரெண்டாவது அம்மாவோட பையனா இருந்தாலும் அந்த விஜய் சாருக்கு ஜீவன் சாருனா ரொம்ப பிடிக்கும் சொந்த அண்ணா மாதிரி பாத்துக்குவாரு கட்டிங் போட்டதுக்கு எவ்வளவு கதை சொல்றான் கொஞ்ச நாள் நான் இங்க இருக்கிறதுக்கு இந்த கதை மட்டுமே போதுமே சார் பில்லு பில்லு வேணும் சீக்கிரம் சார் சார் இன்னும் முழுசா அடிச்சு முடிக்கல அதுக்குள்ள பில்லு இன்னும் தெரியல இத முழுசா குடி சீக்கிரம் குடி நேரத்தோட கிளம்புவோம் சீக்கிரம் குடி சீக்கிரம் குடி சீக்கிரம் குடி சைட் டிஷ் இல்ல எடுத்துக்க சார் இந்தாங்க அட நான் கேஷ் எடுத்துட்டு வரல நீ கம்பெனி அக்கவுண்ட்ல கொடுத்துரு இல்லையா கொடு ரெண்டு மூணு அஞ்சு தலைக்கு ஏறத்துக்குள்ள சீக்கிரம் வீடு போய் சேரணும் சரி அப்ப நம்ம கிளம்புவோமா சார் காசு கொடுத்து வாங்கியாச்சு நீ குடிக்காம இதெல்லாம் ஒரு சரக்கா இதெல்லாம் மனுஷன் குடிப்பானா நான் வா போலாம் நானா ஐயோ நல்ல சரக்கா இருக்கே ஆ ஜீவன் என்னப்பா எப்படி இருக்க சௌரியமா இருக்கியா ஆமா பிசினஸ்லாம் எப்படி போகுது நல்லா போகுதா எவ்வளவு பெரிய கடல்ல விழுந்தாலும் சாக மாட்டியே தப்பிச்சிடுவியே பூனை மாதிரி பா நீ இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்ல அவர் உங்களுக்கு தெரியலையா இல்ல ரங்கசாமி நம்ம பிசினஸோட பயங்கரமான எதிரி ஜீவன் கார்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனியை நம்ம பெங்களூர்ல தொடங்கணும் இல்லையா அது அந்த அளவுக்கு பிடிக்கல நாம அங்க பிசினஸ் தொடங்கிட்டா அந்த ஆளு இந்த பிசினஸ்லயும் அடி வாங்கிடுவான் கண்டிப்பா நாளைக்கு நம்ம நம்ம ஆபீஸ்க்கு போறோம் ஓகே ஓகே குட் மார்னிங் சார் இங்கே இங்கிலீஷா சார் என்ன என் பின்னாடி நீ எங்க போற நான் டாய்லெட் போறேன் நானும் உன் கூடயே டாய்லெட்டுக்கு வந்துட்டு வரேன் வேணாம் சார் வேணாம் நான் தனியாக போய்க்கிறேன் அதுக்கு இல்லை சரி நீ போயிட்டு வா
இதுதான் வெளியில போற வழி நினைக்கிறேன் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் இயர் கட்டோ குட் மார்னிங் சார் வச்சுக்க குட் மார்னிங் சார் நீ வச்சுக்க குட் மார்னிங் சார் இயர் கட்டோ எந்த பக்கம் போறதுன்னு தெரியல இதா தான் இருக்கும் கொஞ்ச நேரம் இந்த பக்கம் யாரும் வர மாட்டாங்கல்ல அதுக்குள்ள இங்க ஏதாவது பணம் இருக்கான்னு பார்க்கலாம் இதை திறந்து பார்க்கலாம் செக்கா செக் செக் மே ஐ கம் இன் சார் நான் இருக்கேன் உள்ள வாங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம் அதான் சரியான டைமுக்கு ஆபீஸ்க்கு வரலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது ஆ நான் ரொம்ப கோபக்காரன் எனக்கு கோபம் வந்ததுன்னா யாராலையும் என்னை தடுக்க முடியாது நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது ஆ டே நான் பிசினஸ் சாம்ராஜ்யத்துல கர்ஜிக்கிற ஒரு சிங்கம்டா என்னோட கர்ஜனை நீ பார்க்கணும்னு ஆசைப்படுறியா ஏய் உனக்கு இவ்வளவுதான்டா வைடா போன யாருக்கிட்ட இந்த போன் ஒர்க் பண்ணாது இந்த ரெண்டு போன் தான் ஒர்க் பண்ணோம் இத நீ முதல்ல சொல்ல வேண்டியதானே என்னோட பெர்ஃபார்மன்ஸ் வீணா போச்சுல டே இங்க காசு இருக்குற அலமாரி எது அதை எனக்கு திறந்து காட்டு பார்க்கலாம் அத நான் கொஞ்சம் எண்ணி பார்த்தாகணும் கேஷ் எதுவும் இப்ப கையில வெச்சிருக்கிறது இல்லன்னு தெரியும்ல எல்லாமே பேங்க் தான் சார் அட கடவுளே நம்ம எங்க போனாலும் நம்ம தர்த்தினி விட மாட்டாரு அத செக் இருக்குல செக் இருக்கு சார் அதுல ஒரு கையெழுத்து போட்டு எவ்வளவு பணம் எடுக்கலாமே அது என்னவா அத நீயே பண்ணிடு சார் நீங்க தான் சைன் பண்ணனும் அது எனக்கு தெரியும் என் கை கொஞ்சம் பிஸியா இருக்கு சார் நான் கையெழுத்து போட்டா காசு கிடைக்காதே அது எனக்கு தெரியும் அப்ப நானே கையெழுத்து போட்டு நானே பணம் எடுத்துக்கறேன் இந்த ஜீவோட கையெழுத்து எப்படி இருக்கு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது என்ன பண்றது சார் என்னடா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்தேன் எனக்கு 5000 ரூபாய் தான் சார் சம்பளம் அதை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியல நீங்க ஏற்கனவே எனக்கு இன்கிரிமெண்ட் தரதா சொல்லியிருந்தீங்க அதுக்கு எனக்கு கூடி தந்துட்டா போது இன்னையில இருந்து உனக்கு 15000 ரூபாய் சம்பளம் கடவுளுக்கு கூடவே பர் சார் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து கண்டிப்பா வாங்கிக்கணும் மறந்துடாத பட நானே இதுல கையெழுத்து போட்டு எப்படி பணம் எடுக்கிறதுன்னு குழப்பத்துல இருக்கேன் இதுல இவனுக்கு சம்பளத்தை கூட்டி தரணுமா எங்கேந்து மாட்டிச்சு ஓ இதுதான் ஜீவனோட கையெழுத்த இது என்னது இப்படி கையெழுத்து போட்டிருக்கான் எப்படி இதை போடுறது இந்த ஜென்மத்தில் நான் இதை கத்துக்குவேன்னு எனக்கு தோணல சார் என்னப்பா சென்னையில இருந்து மெயில் வந்திருக்கு அப்படியா அப்படின்னா வந்து இப்படி உட்கார சொல்லு ஒரு டீயும் ரெண்டு பருப்பு அடையும் சொல்லு ஒரு பருப்பு அடை எனக்கு என்ன இல்ல சாரோட நெட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளமா என்னது என்னோட இதெல்லாம் வெளியில சத்தமாவா பேசுறது என்னோட மானம் போயிடாது நீங்க வந்து எனக்கு பிரச்சனை பண்ணாம இருந்தாலே போதும் ஏ சித்தப்போ உன்னை இந்த டாக்குமெண்ட்ல ஒரு சைன் பண்ணுங்க அது இன்னைக்கு அனுப்பணும் சார் ஓ யோ நீ போயா ஒரு கையெழுத்து போட நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் எனக்கு தர கையெழுத்து போனோம் போயா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க கையெழுத்து போறது அவ்வளவு சுலபம் நினைச்சேன் என்னாச்சு என்னோட வேலைகள் எதுவும் நடக்காது இல்ல அதுவும் சரிதான் அப்புறம் நானும் மாயாவும் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் என்ன உங்களோட மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா ஆமா இந்த மாசம் 20ஆம் தேதி வாழ்த்துக்கள் அண்ணா இது நம்ம கொண்டாடுறோம் ரஞ்சினி அங்கிள் சென்னையில இருந்து ஒரு மெயில் வந்திருக்கு நான் ரிப்ளை பண்ணனும் நான் போயிட்டு வரட்டா போயிட்டு வா அண்ணா நான் போயிட்டு வரேன் என் நிலைமை புரியாம வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஜீவா இனி அதிக நாள் இல்ல ஆமா என்ன சொல்ற ரொம்ப நல்லது எல்லா வேலையும் வேகமா செய்யுங்க ஓகே ஜீவன் யூ கே ஸ்டாப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வெயிட்டிங் ஐ கிவ் டு ட்ரீட் ஓகே டாடி பை பை 20ஆம் தேதி கல்யாணம் அதுக்குள்ள என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு நம்ம ஊருக்கு போய் சேர்ந்துடணும் சீக்கிரம் வண்டி எடு நான் சொல்ற இடத்துக்கு போ சீக்கிரம் போ நான்தா ஜீவன் ஜீவன் பேசுறேன் அதே துப்பாக்கி கை துக்கு புல்லட் இருக்கு
நகராதீங்க பாஸ் டோன்ட் மூவ் நம்மள ஏதோ கெட்ட வார்த்தையில திட்டறாரு என்ன சொல்றானோ ஒண்ணுமே புரியல பாஸ் கம் ஃபாஸ்ட் கொலை செய்ய கொண்டு போறாரோ சிட் டவுன் நீங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க பானுமதி டீ எடுத்துட்டு வா கண்ணை பார்த்து பயந்துட்டீங்களா பொதுவா இந்த கண்ணுக்கு நான் பயப்பட மாட்டேன் ஆனா இந்த கண்ணை பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கு இல்ல பாஸ் ஐயோ பயப்படாதீங்க நல்லா கேட்டுக்கோங்க ஒரு காலத்துல பாகிஸ்தான் தீவிரவாதிகளோட தலைய சுட்டு எடுத்த கண்ணு தான் இது மேல தான் நீங்க கூர பிச்சுக்க போகுது ஐயோ நாகைக்கு வந்ததே உங்களோட உதவிய நாடிதான் கேட்டா நீங்க சந்தோஷப்படுவீங்க கையில காசும் கிடைக்கும் சார் என்ன விஷயம் தேங்க்ஸ் மரியாதை தெரியாத மனுஷனா இருக்கானே விஷயத்த சொல்லு அது ஒரு பெரிய சீக்ரெட் சார் அப்போ நீங்க கதை எழுத வந்தவங்க இல்ல இல்ல எனக்கு உங்க கெட்டப்ப பார்த்த உடனே சந்தேகம் வந்துச்சு ஆமா நீங்க எதுக்கு அந்த லூஸ தேடுறீங்க எங்களுக்காக இல்ல இன்னொருத்தருக்காக ஓஹோ அப்ப அவங்க கிட்ட கடன் வாங்கி இருப்பான் நினைக்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது வேலை முடியுமா வேலையை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் முடிச்சிடுறேன் ஆனா பண விஷயம் அத நீங்க ரொம்ப குறைவா சொல்றீங்களே கொஞ்சம் அதிகமா சொல்லுங்க எவ்வளவு சொல்லட்டும் 1 லட்சமா சொல்லுங்க சரி அப்படினா 1 லட்சம் அவன நீங்க எங்க கையில ஒப்படைச்ச உடனே பணத்தை தந்துருவோம் ஓகே 1 லட்சம் ரூபாய் ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா என் பொண்ணு பின்னாடி சுத்துறவனோட தொந்தரவும் தீரும் என் பாக்கெட்ல பணமும் விழும் ஓகே ஆபரேஷன் எப்ப நடக்கும் எதுக்கு வெயிட் பண்ணனும் இன்னைக்கு ராத்திரியே நான் தூக்கிடுறேன் பாஸ் இந்த ஆள் சொல்ற மாதிரி நடக்குமா இல்ல ஏதாவது கதை விடுறானா ஏதோ சத்தம் கேக்குது பாஸ் நம்ம ஒளிஞ்சிக்கலாமா ஒளியறதா அதெல்லாம் வீரமான ஆம்பளைகளுக்கு அழகுலடா அப்புறம் நம்ம ஓடிரலாம்டா தொண தொணனு பேசாம பின்னாடி வாங்க இந்த வீட்ல இருக்கறவங்க நம்மள கண்டுபிடிச்சாங்கனா கொலை நடக்கும் அவங்களையோ அவங்கள இல்ல நம்மள அவங்க கொல்லுவாங்கடா பேசாம வாடா யாரோ வராங்க அது சிவதாசனா இந்த நடுராத்திரியில எங்க போயிட்டு இருக்கா ஒண்ணுக்கு போறதுக்காக போவான் நான் போய் பார்க்கறேன் சீ அதெல்லாம் பார்க்க கூடாது என்னது ஒண்ணுக்கு போறது யாராவது ஒளிஞ்சிட்டு பாப்பாங்களா நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க நான் போய் பார்க்கறேன் ஓகே பாஸ் நீங்க உட்காருங்க பாஸ் இங்க நான் பிரச்சனையில இருக்கேன் பார்க்க ஒரே மாதிரியா இருக்கதால இங்க எல்லாரும் என்ன சிவன் நினைச்சிட்டு இருக்காங்க அதுதான் எனக்கு இங்க இருக்கிற பெரிய பிரச்சனையே பாரு இன்னும் கொஞ்ச நாளை கூட நீ சிவதாசா நடி ஜீவன் குரூப் ஜீவனா இல்ல கடங்காரன் சிவதாசா இருக்க அது அது எப்படி ஏய் ஐ கால் யூ பாஸ் ஏதோ சத்தம் கேக்குது ஆ கம் ஆன் ஆஹா அப்ப இதுதான் விஷயமா இவன் சிவதாஸ் இல்ல இவன் சிவதாஸ் மாதிரியே நடிக்கிற ஒரு கோடீஸ்வரர் இனி ஏ விளையாட்டு நீங்க கொஞ்சம் பாருங்க எப்படியோ அவனுங்க கிட்ட இருந்து நான் தப்பிக்கணும் 1 லட்சத்தை விட கோடி தான் பெருசு மயக்கடையிறதுக்கு பாஸ் அவன் போரிய மட்டும் போத்தாம இருந்தா பின் மூலையில குறிப்பா தடிக்கலாம் ஐயோ இந்த ஆள் அடிச்சோம் பாஸ் என்ன சொல்ல போறீங்க நீங்க என் கையில ஒரு பிளானும் இல்ல இவ இந்த நிலைமையில இருக்கிறான் நான் என்ன சொல்றது அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம் என் பணத்தை எப்ப தருவீங்க யாரு தருவா நான் கொடுக்கறேன் என்ன நம்பிக்கை வரலையா நான் கொடுக்கறேன்
இவன் மேல தான் உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா ஏன் மேல நம்பிக்கை இருக்குல? இந்த பட்டால கேசவ ஒரு வார்த்தை சொன்னா சொன்ன மாதிரியே காசை கொடுத்துருவேன். எப்ப தருவே? தலையில என்ன கட்டு போட்டிருக்குதுன்னு பார்த்த. அது முடி கண்ணு விழாம இருக்கிறதுக்கு. அதுவும் சரிதான். இப்ப ஆளுங்க எல்லாம் இந்த மாதிரி தானே கட்டிக்கிறாங்க. ஆமா அதெல்லாம் இருக்கட்டும். என் பணத்தை எப்ப தருவே? இங்க பாருங்க, என்னுடைய பொண்ணு மீனாட்சிக்கும் இங்க இருக்கிற இந்த சிவதாசுக்கும் கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு உன்னோட காசு நான் கொடுக்கறேன். கேசவா, ஓ மனசுல பட்டதெல்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்காத. நீ நாளைக்கே மாத்தி பேச வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்ல மச்சான், இனிமே அப்படி எல்லாம் நடக்காது. இங்க பாருங்கண்ணே, இவர் சொல்றதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. புத்தருக்கு போதி மரத்துக்கு அடியில தான் ஞானம் வந்ததா சொல்லுவாங்க. நீங்க ஏதாவது அந்த மாதிரி மரத்துக்கு அடியில எங்கேயாவது உட்கார்ந்துருந்தீங்களா என்ன? அது மட்டும் இல்லண்ணே, இவ்வளவு பெரிய ஆளு முன்னால தன்னோட பொண்ண கல்யாணம் பண்ணி தர்றது இல்லாம கடனையும் அடைக்கிறதா சொல்றாரே, சும்மா யாராவது சொல்லுவாங்களா இல்லையா கேசவா? அதுதான். ஆனா இவன் பைத்தியமா இருக்கும் போதே எல்லா காரியத்தையும் முடிச்சிடணும். என்னப்ப சொல்ற? அது வந்து எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்திடணும்னு சொல்லிட்டு இருந்த. கரெக்ட். இனி யாரும் எதுவும் சொல்லாதீங்க, நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்த கல்யாணத்தை நடத்தோம். சிவதாஸ் மருமகனே, அழகும் அந்தஸ்தும் இல்ல, ஒருத்தனுக்கு நல்ல மனசு இருந்த போதுன்றத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அட, ஒண்ணு கெட்டு போகல, இப்பவா இந்த விஷயத்த சொன்னியே. இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிற மனநிலையில இல்ல. சீரும் சிறப்பா முடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. அப்ப சரி, இப்ப வர 20ஆம் தேதியே கல்யாணம் வச்சுக்கலாம். அந்த பட்டாளத்தான் நம்மள நல்லா ஏமாத்திட்டான்டா. அவனை நம்ம கிட்ட புடிச்சு தராம பொண்ண போய் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறானா? பேசிட்டு இருக்கிறதுக்காக இந்த கல்யாணம் நடக்க கூடாது. சாப்பாடு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? நீ விருந்து சாப்பிட வந்தியா இல்ல அவனை புடிக்க வந்தியா? நடத்திட்டு போக தான் வந்தோமா. என்னடா சொல்ற, அப்புறம் எதுக்காக வந்திருக்கோம்? இல்ல திட்டங்கள் நிறைய போட்டுட்டே தான் இருக்கும், ஆனா செயல்படுத்த மாட்டோம். மற்ற ப்ரொஃபஷனல் கில்லர்ஸுக ஒரு பிளான் கூட போறது இல்லையாடா, நம்ம அதாவது பண்ணிக்கிட்டு இருக்கமே. ஓ, அது உனக்கு மண்டையில ஏறதா இல்லையா? சாரி பாஸ். ஓகே, ரொம்பதான் மாறி போயிட்டீங்க. தண்ணி அடிக்காத நீங்க இப்ப பாட்டிலோட கவுத்துறீங்களே பாஸ். நான் நினைக்கிறேன் இப்ப எனக்கு அதிர்ஷ்டம் கூரையை பிச்சுட்டு வருதுன்னு. நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்களுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, ஆபீஸ் விஷயங்கள் எல்லாம் மேனேஜரையே பாத்துக்க சொல்றீங்க, நிஜமாவே உங்களுக்கு பைத்தியமா இல்ல அப்படி நடிக்கிறீங்களா? ஜீவாதான உன் பேரு? எந்த நிமிஷமும் உன்னை கொன்னுடுவேன். உன்னை சுத்தி இருக்கிறவங்க உன் சாவை கொண்டாட காத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்கனே, நான் சொல்றத கேளுங்க, நான் ஜீவன் இல்லனே, உண்மையிலேயே நான் யாரா? சிவதாஸ், பொன்னியம்மன் பால்ராஜோட பையன் சிவதாஸ். வாழ்றதுக்காக கடங்காரங்க கிட்ட போராடிக்கிட்டு இருக்கிற சிவதாஸ்ங்கிற புத்திசாலி. என்னடா கோடீஸ்வரனான ஜீவா மாதிரி நடிச்சு உன்னோட கடன் எல்லாம் அடைச்சிடலாம் நினைச்சியா? சத்தியமா அப்படியெல்லாம் இல்ல. நீங்க சொல்லுங்க யார் நீங்க? ஆண்டனி, ஆண்டனி ரொசாரியோ, ஐபிஎஸ். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் ஜீவா. சார், மனப்பூர்வமா இங்க இல்ல, தவறுதெல்லாம் இங்க வந்துட்டேன் சார். எனக்கு ஒண்ணும் வேண்டாம் சார், வாழ்க்கையே கைவிட்டு போறப்ப கொஞ்சம் இறுக்கி பிடிச்சுக்கிட்டேன் சார், வேணும்னா நான் திரும்ப போயிடுறேன் சார். ஆனா அது அவ்வளவு சுலபம் இல்ல சிவதாஸ். காரணம், உண்மையான ஜீவா உன் வீட்டுல இருக்கான். சிவதாசா, என்ன இங்க உன்னோட கல்யாணம் நடக்கிற அதே நாள்ல தான் அங்க ஜீவாவுக்கும் கல்யாணம். பொண்ணு உன்னோட முறப்பொண்ணு மீனாட்சி. சார், அந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, எனக்கு மீனாட்சி வேணும் சார். பயப்படாத,
மீனாட்சியோட கழுத்துல சிவதாஸ் தான் தாலி கட்டுவ, அதுக்கு நான் பொறுப்பு. பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ஜீவாவுக்கும் உனக்கும் உள்ள வித்தியாசம் உன்னோட புத்திசாலித்தனம், எந்த மாதிரியான சூழ்நிலையிலையும் அதை சமாளிக்கிற உன்னோட திறமை, அதுதான் எனக்கு தேவை. ஜீவாவை கொலை பண்ண முயற்சி பண்ற ஆளுங்களை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ என் கூட இருக்கணும். ஜீவாவா என்ன சொல்ற சிவதாஸ்? என்னோட மீனாட்சி கண்டிப்பா எனக்கு கிடைப்பானா? நான் எதுக்கும் தயார் சார். தேங்க்யூ சிவதாஸ். சார், ஆக்சிடென்ட்ல ஜீவன் சாருக்கு ஏதாவது? நத்திங் சீரியஸ். நான் ஜீவாவை பார்க்க போனேன். அவனோட பிசினஸ் எதிரி ரங்கசாமின்னு அவன் என்கிட்ட சொன்னான். சார், நீங்க சொல்ற ரங்கசாமியை நானும் பார்த்துருக்கேன். ஒருவேளை ரங்கசாமி தான் ஜீவனை. அதுக்கு நம்மகிட்ட ஆதாரம் இல்லையே. ஆனா அந்த ஆள் இப்ப என் கஸ்டடியில் தான் இருக்கான். நீ தைரியமா இரு, எல்லாம் சரியாகும். அதான், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசியாகும். மீனாட்சி நினைக்கிற மாதிரி நான் வந்து யாருன்னா, நீங்க ரொம்ப ஏழையானவன், உங்களுக்கு ஊர் சுத்தி நிறைய கடன் இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லபடியா வச்சு பாத்துக்க முடியாது அதானே? அதுல நான் என்ன சொல்ல, பாருங்க, உங்க கூட எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படுறதுக்கு நான் தயார். உங்களை பிடிச்சிருக்குன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தா கடன் எதுவும் அடைக்காம நீங்க ஏன் பின்னாடியே சுத்தி இருப்பீங்க? உண்மைய சொல்லான்னு வந்தா கேட்க மாட்டேங்குதுங்க. என்ன நடக்குதோ அது நடக்கட்டும். ஒரு கனவு நனவாகும் வைபோதுவோம் இஷ்டம் கட்டிக்கலன்னா வரும் நஷ்டம், சுருக்கமா சொன்னா பொடிஞ்சி போகும் நம்ம இதயம் எப்போதும். கனவில் வந்த கல்யாணம் ஒரு கனவு நனவாகும் வைபோதுக்கு. கண்ணாடி கூண்டுல பச்சக்கிளி பச்சக்கிளி, ஹே கண்ணாடி கூண்டுல பச்சக்கிளி, கையில கிடைச்சா கசந்திடுமோ, கையில கிடைச்சா கசந்திடுமோ, பரிசா கிடைச்சா தங்க சிலைய கை தாங்கலா வச்சிருப்பேன், கை தாங்கலா வச்சிருப்பேன். கனகாபிஷேகம் செய்தால் கூட தலைக்கீழா நீ நின்னாலும் வருவது ஒன்றும் வழியில் என்றும் வாடகை அறையில் தங்காது. இந்த கல்யாணம் பல கோணல்கள் போடு தகிடத்தோ மேடம், கனவில் வந்த கல்யாணம் ஒரு கனவு நனவாகும் வைபோதுக்கு. My mom.
மாப்பிள்ளை என்ன ஜோரா பவனி வாரார் பாருங்க பவனி வாரார் பாருங்க கடலில் போட்ட கட்டு மரமா மிதந்து வாரார் பாருங்க மிதந்து வாரார் பாருங்க இடுக்கன் வந்தால் உறவும் இங்கே அன்னிய நாவான் கேளுங்க காண போகும் காட்சிகள் யாவும் விளக்கி சொல்ல தேவையில்லை சொன்னாலும் இல்லை என்றாலும் புலி புல்லை தின்னாது கனவில் வந்த கல்யாணம் ஒரு கனவு நனவாகும் வைபோகம் ஜீவா என்னாச்சு உனக்கு சாப்பிட்டது ஒரு மோசமான பாய்சன் சாரி காப்பாத்த நல்ல மனமா தான் இருக்கு என்னையா படக ஓடிட்டு இருக்க பாயச கலக்கிட்டு இருக்க ஓ அப்படியா சாப்பாடு எல்லாம் நல்லா ருசியா இருக்கணும் நான் இங்கதான் சாப்பிடுவேன் டேய் நிறுத்துங்கடா நிறுத்துங்க என் பேரை கெடுக்கிறதுக்குன்னே என் கூட வராங்க தாம்பழத்துட்டா இப்ப கொண்டு வரேன் தம்பி என்ன கண்ணா இங்கேயே எடுத்துக்கிட்டு இருக்க அங்க போயிடுறா காசு கொடுக்கறது நான் சிவதாஸ் முகூர்த்த நேரம் வந்துருச்சு பணம் எப்ப கொடுப்பீங்க கேசமா சொன்ன வார்த்தையை மீற மாட்டேன் தாலி கட்டின அடுத்த நிமிஷமே உனக்கு காசு கொடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டேங்க மருமகனே எங்கேயும் போக கூடாது இங்கேயே இருக்கணும் ரெண்டு பேரும் இல்லடா அல்ல இல்ல அவ எங்க போறா அவனுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கும் போல இருக்கு பாத்ரூம் போயிட்டு அவன் மேல ஒரு கண்ணு வைக்கணும் நீ போய் பாரு நான் என்ன பண்ண போறேன் ஓயா அழியே முகூர்த்த நேரம் வந்துருச்சு பொண்ணு கூப்பிடு சீக்கிரம் போ ஆரம்பிக்கலாமா வேமா தாலிய கட்டியாச்சு காச கூட அட உன்கிட்டதான் சொன்ன வீட்டுக்கு பா தர
இவ்வளவு நேரம் நான் இங்க நிக்கிறது என்ன உங்க ப்ராப்ளம்? அது ஆண்டனி சார் வந்தா நேரடியா பேசிக்க. ச்சே ஆண்டனி சார். சார், ஜீவாவோட முகத்தை கூட காட்டாம எதுக்காக எங்களை இங்கே வர வச்சீங்க சார்? உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா எங்களை இங்கிருந்து போக விடுங்க. நோ, என்னோட கேள்விகளுக்கு சரியான பதில் கிடைக்கிற வரைக்கும் நீங்க இங்கிருந்து போக முடியாது. திஸ் இஸ் டூ மச் சார். விசாரணை எப்ப வேணாலும் வச்சுக்கலாமே. நாங்க ஏற்கனவே ரொம்ப குழம்பி போயிருக்கிறோம். மிஸ்டர் மகேந்திரன், நீங்க நினைக்கிற மாதிரி இது தற்கொலை கிடையாது, கொலை செய்யப்பட்டிருக்கான். இட்ஸ் எ பிளான்ட் மர்டர். ஐயோ சார், என்ன சார் சொல்றீங்க? கொலை பண்ணிருக்காங்களா? யாரு, எதுக்காக? அதுக்கான பதில் இங்கேயே இருக்கு மகேந்திரன். சொந்த பந்தங்களை விட சொத்து பத்துகளுக்காக எதை வேணாலும் செய்யற ஒன்ன மாதிரி ஒருத்தான். இவன்தான் கொலகாரன் சார். உங்களுக்கு என்ன பைத்தியமா? நான் எதுக்காக அண்ணனை கொல்லணும்? இவளுக்காக, இவளை சொந்தமாக்கிக்கிறதுக்காக. சின்ன வயசுல இருந்தே நீ விரும்பின உன்னோட முறப்பொண்ணுக்கு ஜீவா மேலதான் விருப்பம்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே எஸ் உன்னோட கோபம் அவன் மேல திரும்பிச்சு. அதோட விளைவு தான் இதெல்லாம். இதான் பிரச்சனையா? உனக்கு இப்ப என்ன, அந்த பொண்ணை நீ கட்டிக்கணும். ஆனா அது ஈஸி இல்ல. இப்ப உன்னுடைய எதிரி ஜீவன் ராஜ், அவனை பத்தி தெரியும்ல? அவன் கோடீஸ்வரன், நீ ஒரு வக்கத்தவன். கவலைப்படாத, அதுக்கு ஒரு வழி இருக்கு. நீ என் கூட வந்துரு. நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சினா நீ ஆசைப்படுற பொண்ணு உனக்கு கிடைக்கும். நான் என்ன செய்யணும்? நீ விரும்புற பொண்ணு உனக்கு கிடைக்கணும்னா ஜீவன் ராஜ் சாகணும். என்னோட பிசினஸ் வளரணும்னா ஜீவன் ராஜோட அப்பா ராஜசேகரன் தம்பி அழியணும். ஜீவன்ஸ் குரூப் மொத்தமா வேரோட அழியணும். இது மட்டும் நடந்துட்டா நீயும் நானும் பார்ட்னர்ஸ். ரங்கசாமி அசோசியேஷன்ல 40% ஷேர் நான் உனக்கு தரேன். ஆனா இது எப்படி முடியும்? ரொம்ப சிம்பிள், ஒரு சின்ன ஆக்சிடென்ட், ரெண்டு பேரும் க்ளோஸ், அவ்வளவுதான். உனக்கு ஓகேன்னா சொல்லு, மீதியை இவன் பாத்துக்குவான். சரி ஓகே. ஒரு ஆதாரம் கூட இல்லாத அளவுக்கு ராஜசேகர நீ கொலை பண்ண. ஆனா அந்த விபத்துல இருந்து ஜீவா அதிர்ஷ்டவசமா தப்பிச்சிட்டான். ஜீவாவை கொல்றதுக்காக இன்னொரு வாய்ப்புக்காக நீ காத்திருந்தப்பதான் ரஞ்சினி ஜீவாவோட கல்யாணத்தை மகேந்திரன் முடிவு பண்ணாரு. ரஞ்சினி மேல உனக்கு இருக்கிற விருப்பம் தெரிஞ்சு உனக்காக கல்யாணத்துல இருந்து தப்பிக்க தான் ஜீவா ஓடி போயிட்டான். அன்னைக்கு நடந்த விஷயம் அதான். அங்கேயும் நீ ரகசியமா ஜீவாவை பின்தொடர்ந்த. இல்ல, நான் யாரையும் கொல்லல, எனக்கு எதுவும் தெரியாது. நீங்க என்ன ஏதோ மாட்டி விடுறதுக்காக ஜோடிக்கிற கதை இது. இட்ஸ் எ ஃபால்ஸ் கேஸ். ஷட் அப் ராஸ்கல். டாமினிக் சார், வாங்க. ரங்கசாமி திரைக்கு பின்னால் இயக்கிற பெரிய சூத்திரதாரி, இப்படி ஒரு கிளைமேக்ஸ நீ எதிர்பார்த்திருக்க மாட்டேல. ஷெரீப் கான் ரங்கசாமியோட வலது கை. நீ ரங்கசாமிக்காக என்ன வேணாலும் செய்வல்ல. இனி உன்னால தப்பிக்க முடியாது விஜய். குற்றங்களை அவன் ஒத்துக்கிட்டான். நேத்து உங்க வீட்டில் நடந்த கல்யாணத்துல அழைக்கப்பட்டிருந்த விருந்தாளிகள்ல இவனும் இருந்தான். உன்னோட பிளான் படி ட்ரிங்க்ஸில் விஷத்தை கலந்ததும் தற்கொலை நம்ப வைக்கிறதுக்காக விஷ பாட்டில் அங்கே வச்சதும் இவன்தான். ஜீவா செத்துட்டானா அந்த வெற்றியை கொண்டாடுறவங்க மெசேஜ் பாஸ் பண்ணுவாங்கன்ற என்னோட கணக்கு தப்பாகலை. நகலன் உட்பட எல்லாரோட மொபைல் நம்பரையும் நாங்கள் ட்ரேஸ் பண்ணோம். ஜீவா செத்துட்டான்னு டாக்டர் சொன்ன ரெண்டாவது நிமிஷத்துலேருந்து அந்த சந்தோஷமான செய்தியை தெரிவிக்க நீ ரங்கசாமியை கூப்பிட்ட. ஹலோ சாமி, நான் தான் விஜய். பார்ட்னர்ஸ் டாக்குமெண்ட்ஸை தயாராக வச்சுக்கோங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மதுரைக்கு போகணும். நேற்று ராத்திரியிலேருந்து ரங்கசாமி என் கஸ்டடியில் தான் இருந்தான். இப்போ என்ன சொல்கிற மிஸ்டர் விஜய்? எஸ், நான் தான் அந்த கொலையை பண்ணேன். என்னோட ஒட்டுமொத்த சந்தோஷத்தை பறிச்சவனை நான் தான் கொன்னேன். அவனை சுத்தமாக எனக்கு பிடிக்கல, அதனால தான் அவனை கொலை பண்ணேன். ஆமாம், நான் தான் கொன்னேன். அங்கே தான் நீ தப்பு பண்ணிட்ட. அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் ஜீவாவாக அங்கே வந்தது வேற ஒருத்தன். உருவத்தில் ஜீவா மாதிரி இருக்கிற சிவதாஸ். இந்த கேஸை கண்டுபிடிக்க எனக்கு உதவி செஞ்சது
நீ செஞ்ச சின்ன தவறுதான். பார்ல வச்சு சிவதாசை கொல்ல முயற்சி பண்ண திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுத்ததான் உன்னோட தப்பு. கல்யாண விருந்துல தற்செயலா இவன் சிவதாசோட கண்ணில் பட்டுட்டான். விருந்து முடியறதுக்கு முன்னாடியே இவனை எங்க கஸ்டடி கொண்டு வந்துட்டோம். அதாவது சிவதாஸ்க்கு விஷம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே. அப்போ சிவதாஸுக்கு என்ன சார் நடந்துச்சு? சிவதாஸ், சிவதாஸ் எழுந்துரு. என்னாச்சு சார்? இதுவரைக்கும் எல்லாம் ஓகே. உனக்கு உன்னோட மீனாட்சி வேணும்ல? என்ன இப்படி கேக்குறீங்க? நான் முகூர்த்தத்துக்கு முன்னால் நீ அங்க இருக்கணும். வெட்டிங் Dress வண்டில இருக்கு. அப்படி கம் ஆன் குயிக் டாக்டர். தேங்க் யூ டாக்டர். கம் ஆன் ஃபாஸ்ட். வந்து வந்துட்டேன். மருமகளே பயப்படாத. அவன் எங்க போயிட்டு இருக்கான்? பாத்ரூம் போயிட்டு இருக்கான். தாலி கட்ட டென்ஷன் நினைக்க. உன் மேல ஒரு கனவை. நீ அங்க போ. ஆ சரி. உட போயோ. என்னாலயே நம்ப முடியலையே. கம் ஆன் குயிக். இதுக்கு மேல நான் ஏன் இங்க இருக்கேன்? போயிட்டு வரேன், வரேன். முகூர்த்த நேரம் முடிய போற மாதிரி இருக்கே. நானே வரேன். ஜாஜா டென்ஷன் ஆகுறியே. வரேன் விடு. குட்டி உட பாக்குறேன். காரியம் ஆக வேண்டியிருக்கு. அதுக்குள்ள எங்க போற? இப்படி ஒரு நாடகத்தை நானும் சிவதாசும் நடத்தாம இருந்திருந்தோம்னா இவ்வளவு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்காது. அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி ஜீவா நினைச்சு இவன் சிவதாச கொன்னிருப்பான். சிவதாச விஷம் வச்சு கொன்னுட்டேன்னு நான் உறுதியா சொன்னப்ப எல்லா உண்மையும் இவன் ஒத்துக்கிட்டான். அதுக்காக தான் இந்த நாடகத்தை ஆடினான். வெறும் ஆக்சிடென்ட் நினைச்சிட்டு இருந்தோம். ராஜசேகரோட கொலையை பத்தி அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டோம். இவன் தான் கொலையாளி. அப்ப ஜீவா, ஹி இஸ் வெரி மச் அலைவ் அண்ட் ஹி இஸ் ஹியர். ஜீவா, ஒண்ணு நான் என் கூட பிறந்த தம்பியா தானடா நினைச்சேன். ஆனா நீ மிஸ்டர் நாசர், டேக் தி மால். தேங்க்ஸ். எனக்காக நீ ரொம்ப சிரமப்பட்டுட்ட. ஹே, இட்ஸ் மை டியூட்டி. நீ நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு இல்ல, சிவதாஸ்க்கு தான். இங்க பாருங்க சிவா, நீங்க செஞ்ச இந்த உதவியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். நீ செஞ்ச இந்த உதவிக்கு நான் விலை கொடுக்குறேன்னு நினைக்காத. இந்த சிவனுக்கு என் கிட்ட இருந்து என்ன வேணுமோ கேளு. எனக்கு ஒன்றும் வேண்டாம். எனக்கு சாரோட நட்பு இருந்தாலே போதும். ஒரு வகையில் உங்களால் தானே எனக்கு என்னோட மீனாட்சி கிடைச்சா. அதுவும் இல்லாமல் இந்த கடன் தாசு பிரச்சனை என் சித்தப்பா, இதான் என்னோட உலகம். இதெல்லாம் இல்லைன்னா இந்த சிவனே கிடையாது. அப்புறம் இப்போவே லேட் ஆகிடுச்சு, இந்த தாசோட கடனை அடைக்க போகிறேன். அப்புறம் வர மாட்டேங்குது. இது உங்களோடது. அப்புறம் உங்கள் ஆளுக்கிட்ட இங்கிலீஷ் நல்லா பேசுகிறாங்கன்னு சொல்லுங்கள். எனக்கும் ஒன்றும் புரியலை. ஏய், நேரமாச்சு, வா. இன்னைக்கு அவனுக்கு ஃபர்ஸ்ட் நைட். அது நடக்க கூடாது. அவனோட அந்த சந்தோஷத்தை நமக்கு எடுக்கணும் பாஸ். ஓகே.